அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் தமிழ் முதுகலை மற்றும் ஆய்வுத்துறையும் பன்னாட்டு தமிழ் கல்வியாளர் பேரவை மலேசியாவும் இணைந்து நடத்தக்கூடிய ஏழு நாள் இணைய வழி பயிலரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பயிலரங்கம் சங்க இலக்கிய மரபுகள் பத்துப்பாட்டு என்னும் தலைப்பில் ஆனது. இன்றைய நிகழ்ச்சி ஆறாவது நாள் நிகழ்வாகும். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடியவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கி பார்த்திபராஜா அவர்கள். அவர்கள் சிறுபனாற்று படை வழி பாலர் வாழ்வியல் என்கின்ற தலைப்பில் நம்மோடு உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஐயா அவர்களை முறையாக அறிமுகம் செய்து வைக்க வருமாறு முனைவர் வாமுசே முத்துராமலிங்க ஆண்டவர் ஐயாவை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். நன்றி. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாமுசே ஆண்டவர் ஐயா உங்க மைக். இன்றைய நிகழ்வு ஆறாம் நாள் நிகழ்வு. ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆறாம் நாள் நிகழ்வு கேக்குதா? ஐயா கேக்குதுல? கேக்குதா? ஐயா கேக்குது, பேசுங்க. ஐயா சரியா இருக்கு, சரியா இருக்கு, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆறாம் நாள் நிகழ்வு உங்களை வரவேற்றார் நம்முடைய மோகன் காந்தி. இப்பொழுது நான் என்னுடைய அன்புக்குரிய தம்பி நம்முடைய பேராசிரியர் கி பார்த்திபராஜா அவர்கள் இந்த சங்க இலக்கியம் நம்முடைய மரபுகள் பத்துப்பாட்டிலே பேச வந்துள்ளார். அவரை நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அழைப்பிலே கூட நம்முடைய பேராசிரியர் மோகன் காந்தி மிக அழகாக தம்பியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தமிழ் காவலர் தெரியும் நமக்கு, நவீன தமிழ் நாடக காவலர் யார் என்றால் அது பேராசிரியர் மோகன் காந்தி என அவர் தன்னுடைய அழைப்பிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மோகன் காந்தி நம்முடைய மோகன் காந்தி அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு பார்த்திபராஜா அவர்கள் ஐயா அவர்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது. நான் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்திலே மூத்த ஒரு மாணவராக இணைந்த போது பேராசிரியர் பொக்கோ பேராசிரியர் பி அரசு ஐயாவெல்லாம் எங்களுக்கு ஆசிரியர்கள். அப்பொழுது ஒரு துடிப்புள்ள இளைஞனாக அண்ணாய் அவனோர் இளம் மாணாக்கன் என சங்க இலக்கியம் சொப்பது போல ஒரு இளம் மாணாக்கராக ஒரு துடிப்புள்ள இளைஞராக என் கண்ணில் பட்டவர் நம்முடைய பார்த்திபராஜா அவர்கள். அந்த துடிப்பு மிகு இளைஞர் தேப்போமை குறித்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்தியவர். பிறகு இரண்டு புத்தகங்கள் மார்க்சிய நோக்கிலே சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். தொடர்ந்து நாடக அரங்குகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடியவர். பல்வேறு வகையான நாடக முயற்சிகளை முன்னெடுத்து வரக்கூடியவர். நல்ல உழைப்பாளி, சீரிய சிந்தனையாளர். அவருடைய நெடும் பயணம் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடக பணுவல், அந்த பணுவல் பாருங்க மிக முக்கியமானது. இந்த கூத்தராற்று படையை மீட்டுருவாக்கம் செய்து அதை நெடும் பயணம் என்ற முறையிலே நாடக வழியாக அதை அரங்கேற்றமும் செய்துள்ளார். அது உலக தமிழர்களுடைய பாராட்டை பெற்ற ஒரு முயற்சி. ஏன்னா சங்க இலக்கிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்கிற முயற்சிகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாடகத்துறையிலே அவர் செய்த முயற்சி என்பது ஒரு போற்றத்தகுந்த அருமையான முயற்சி. அவர் தொடர்ந்து இந்த நாடக வழியாக பல புதிய தடங்களில் தன்னுடைய முயற்சிகளை பதிவிட்டு வருகிறார். தொடர்ந்து பயிலரங்குகளை நம்முடைய தூய நெஞ்சருக்க கல்லூரி வழி நடத்தினார். நம்முடைய மோகன் காந்தியும் இவரும் இணைந்து இந்த தொல்லியல் தொடர்பான ஒரு அற்புதமான ஒரு பயிலரங்கத்தினை நடத்தி காட்டினார்கள். அது உந்து சக்தியாகத்தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவானது. அதே போல நாடகம் குறித்து மிக பெரும் ஆளுமைகளை எல்லாம் வைத்து திரைப்பட நடிகர் நாசர், நம்முடைய மௌனகுரு பேராசிரியர் மௌனகுரு மட்டக்களப்பு, இப்படி பெரிய அறிஞர்களை வைத்தெல்லாம் அவர் அந்த பயிலரங்கம் நிகழ்த்தி பல செய்திகளை நண்பர்கள் தெரிய வைத்துள்ளார், நண்பர்களுக்கு தெரிய வைத்துள்ளார். இந்த வகையில நம்ம அறிமுகப்படுத்திக் கொண்டே அவரை போகலாம். பல சிறப்புக்குரியவர்.
அவர் இன்றைக்கு சிறுபாணனுடைய சிறுபாணன் சென்ற வழி என மயிலை சீதி வெங்கடசாமி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான கட்டுரை, அதை வரைபடமாகவே போட்டிருக்கிறார். சொன்ன இப்ப சிறுபாணன் பெரும்பாணன் இதுல இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஆய்வுபூர்வமா அதை மட்டும் நான் சொல்லி நம்முடைய தம்பி பார்த்திபராஜாவை விளையாட்டு அடைக்கலாம் நினைக்கின்றேன். முதல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சிறுபாணன்னா சீரியாழை வைத்துக் கொண்டிருந்தவர் சிறுபாணன், பெரும்பாணன் என்றால் பேரியாழை வைத்துக் கொண்டிருந்தவர் பெரிய யாழை வைத்துக் கொண்டிருந்தவர் பெரும்பாணன் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் எனக்கு நம்ம அண்மையிலே நம்முடைய மு சண்முகம் பிள்ளையினுடைய ஒரு நூலை வாசித்து பிறகுதான் ஒரு தெளிவு பிறந்தது. சீரியாழ் பேரியாழ் என்பது அந்த வடிவ அடிப்படையிலேயே பிரிக்கப்படவில்லை, பண் அடிப்படையிலேயே பிரிக்கப்பட்டதாக அவர் குறிப்பை தருகிறார். பேரியாழ் என்றால் பெரும்பாலன் என்றால் அந்த ஏழு பண்களையும் இசைத்து பாடக்கூடியவன், தமிழ் பண்கள் ஏழு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இசைத்து பாடிய பாடக்கூடியவன். அந்த ஏழு பண்களிலே ஒன்று குறைந்தாலும் அது சிறு பண்ண சிறியாழ் பாடப்படுகிற பண்ணாக மாறிவிடும் என்பதை ஒரு நுணுக்கத்தோடு ஒரு செய்தியினை அவர் இசை நுணுக்கத்தோடு பதிவிட்டிருந்தார். அது ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியது, அது ஆராய்ச்சிக்குரியது. அதை தொடர்பான சிறுபாலன் தொடர்பான வாழ்வியலை மிக அழகாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறுபான்மையினர்தான் காலத்தால் மிக பிற்பட்ட ஒரு இலக்கியமாக மாராசம் அணிகார் கருத்து கிபி 3 என வரையறுக்கிறார். ஏனென்றால் அடையேழு வள்ளல்களை பற்றி முழுமையாக கூறிய நூலாக நம்முடைய சிறுபான்மை இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமை மிகு சிறுபான்மையினை பேச வருகிறார் பெருமை மிகு பேராசிரியர் பெருந்தகை கி பார்த்திபராஜா அவர்களை. இருகரம் கூப்பி இரு நிறுவனங்கள் சார்பாக வரவேற்கிறேன். உரையாற்ற வருக, வாழ்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டீங்க பார்த்திபராஜ ஐயா, உங்கள் தான் ஐயா உங்க ஒளி வாங்கி, உங்க ஒளி வாங்கி பார்த்திபராஜ ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசு. சங்க இலக்கிய மரபுகள் பத்துப்பாட்டு என்னும் பொது தலைப்பிலான ஏழு நாள் இணையவழி பயிலரங்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கு முதலிலே என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த கூட்டத்தொடரில் இணைந்திருக்கக்கூடிய உலகமெங்கும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு எளிய கூத்துக்கலைஞனின் வணக்கங்கள். என்னை இங்கே அறிமுகப்படுத்திய அண்ணன் வாமுசே ஆண்டவர் அண்ணன் அவர்கள் மிக அவருடைய பெருந்தன்மையால் சிறியவனாகிய என்னை பலபட பாராட்டி உற்சாகப்படுத்தி பேசினார். நாங்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற ஆளுமை அருமை அண்ணன் வாமுசே ஆண்டவர் அண்ணன் அவர்கள். நான் மாணவனாக பல்கலைக்கழகத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்த காலத்திலிருந்து நான் அவருடைய அன்பை அனுபவித்திருக்கிறேன். ஒரு அட்டகாசமான சிரிப்போடு தம்பிகளை ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை இறக்கைக்குள்ளே அடைத்துக் கொள்வதைப் போல தம்பிகளை அவ்வாறு அரவணைத்து செல்லக்கூடியவர். அவர்கள் இந்த பயிலரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் க மோகன் காந்தி அவர்கள், அவர்கள் மிக ஆழமான தமிழை மிக ஆழமாக கற்ற அறிஞர், சிந்தனையாளர், நல்ல செயலூக்கமிக்க ஒரு பேராசிரியர். இன்றைக்கு கல்வி நிலையங்களில் வேலை கிடைத்து விட்டதும் தேங்கி போய்விடக்கூடாது என்பதில் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதியை போல தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மோகன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ஒரு இரண்டு பயிலரங்கத்துக்கு முன்னால தொல்லியல் குறித்த பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப சிரமங்களை எதிர்கொண்டோம். அப்ப தெரியல எங்களுக்கு, தானாக முன்வந்து எங்களுக்கு தொலைபேசி செய்து உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்று வழிகாட்டிய ஐயா தமிழ் ஏலன் அவர்கள் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே பன்னாட்டு தமிழ் கல்வியாளர் பேரவை
மற்றும் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய தமிழ்துறை நிகழ்த்தக்கூடிய இதில் இணைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பயிலரங்கத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சிறுபான்மையினருடைய வழி பாணர் வாழ்வியல் என்பது. இங்கே அறிமுக உரையாற்றிய அருமை அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய பாணன் சென்ற பெருவழி என்கிற நூலினை, அவங்க வந்து சிறு நூலினை குறிப்பிட்டார்கள். யாழ் நூல் என்ற ஒரு நூல் அடிகள் விபுலானந்த அடிகளால் எழுதப்பட்ட இந்த நூல், ஏறத்தாழ ஒரு 14 ஆண்டு கால உழைப்பு. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிற யாழ் பற்றிய சித்திரங்கள், யாழ் இசைக்கக்கூடிய கலைஞர்களை பற்றிய சித்திரங்கள் நமக்கு கிடைக்கின்றனவே தவிர, அதனுடைய வடிவம் எவ்வாறு இருந்தது, அது எப்படி இருக்கும் என்பதை குறித்த பதிவுகள் நம்மிடம் இல்லை. கிடைத்திருக்கிற ஆங்காங்கே சிதறி கிடைக்கக்கூடிய அந்த பதிவுகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து யாழ் நூலை ஒரு இலக்கண நூலாகவும் யாழ் வடிவமைப்பை வெளிப்படுத்துகிற வகையிலும் விபுலானந்த அடிகள் யாழ் நூலை படைத்திருக்கிறார். அதை போல அன்றைக்கு சங்க காலத்தில் பண்டைய காலத்தில் இருந்த கலைஞர்கள், வகை வகையான கலைஞர்களை குறித்த அற்புதமான ஒரு ஆய்வு நூலினை டிராமா இன் ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி என்கிற தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வின் வழியாக முன்வைத்தவர் என்னுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகை கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள். அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிஞர், பண்பாட்டு மானிடவியல் அறிஞர் சி பக்தபட்சல பாரதி ஐயா அவர்கள் பாணர் இன வரைவியல் என்ற தலைப்பிலே ஒரு நூலினையும் படைத்திருக்கிறார்கள். எத்னோகிராபி என்று இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இன வரைவியல் அடிப்படையில் பாணர் இன வரைவியல் என்ற ஒரு நூலையும் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இசையும் யாழும் என்ற தலைப்பிலே சாத்தான்குளம் ராகவன் அவர்கள் ஒரு நூலினையும் படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இவையெல்லாம் இன்னும் பல நூல்களை நாம் சொல்ல வேண்டும், நான் நேரம் கருதி சிலவற்றின் மட்டும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்த பதிவுகள் மிக முக்கியமானவை நண்பர்களே. 269 அடிகளை கொண்ட சிறுபான்மையினர் படை, பண் என்ற சொல்லிலிருந்து பான் என்ற சொல் வருகிறது. பண், பான், பாணர், பானம், சேரி. யாழ் இசைத்து பாடுகிற பாணர்கள் வாழ்ந்ததால் அந்த இடத்திற்கு யாழ் பானம்னு பேர் இலங்கை. இன்னும் சொல்ல போனால் இலங்கை அரசன் யாழ் இசைத்து பாடிய ஒரு கலைஞனுக்கு தானமாக கொடுத்த ஊர் என்று அதை சொல்லுவார்கள். இந்த பாணர்களில் மூன்று வகையான பாணர்கள் இருக்கிறார்கள், இசைப்பாணர்கள், யாழ்ப்பாணர்கள், மண்டைப்பாணர்கள் என்று மூன்று வகையினர். இசைப்பாணர்கள் இசையினை இசைத்து பாடக்கூடியவர்கள், யாழ்ப்பாணர்கள் யாழினை மீட்டி இசைக்கக்கூடியவர்கள், மண்டைப்பாணர்கள் என்பவர்கள் இறந்துண்ணும் வாழ்க்கை உடையவர்கள், கையில ஒரு பாத்திரத்தை ஏந்தி இசைத்து வாழக்கூடிய ஒரு பரிசில் வாழ்க்கை வாழக்கூடிய கலைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த சிறிய யாழினை இசைப்பவர்கள் சிறுபாணன் அப்படின்னு பொதுவாக சொல்வதே அண்ணன் அவர்கள் கூட இங்க அறிமுகத்துல குறிப்பிட்டாங்க. இல்ல, ஏழு வகையான பண்ணையும் முழுமையாக இசைக்கக்கூடியவன் தான் பெரும்பாணன். அந்த ஏழு வகையான பண்களில் இருந்து ஒன்றோ ஒன்றுக்கு மேற்படவோ குறைவாக பாடினால் அவன் இசைத்தால் அவன் சிறுபாணன் என்பதையும் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அந்த கருத்துக்காக நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சீரி யாழ் என்கிற யாழினை இசைப்பவர்கள் சிறுபாணர்கள் என்றும், பேரியாழினை இசைப்பவர்கள் பெரும்பாணர்கள் என்றும் சொல்லப்பட்டு வந்திருப்பதை நாம் அறிவோம். இன்குரல் சீரியாள், இடவையின் தளி என்று சிறுபான்மையினர் படையில வந்து வருது. பேரியாள் முறையுளி கழிப்பி என்று பெரும்பான்மையினர் படையில வந்து வருது. இவை இந்த கருவியை பற்றிய குறிப்புகள். ஏழு அல்லது ஒன்பது நரம்புகளை உள்ள உடைய கருவி சீரியாள், 21 நரம்புகள் உள்ள கருவி பேரியாள், 17 அல்லது 19 நரம்புகள் உடைய கருவி மகரையாள், 14 அல்லது 16 கம்பிகள் நரம்புகள் உடைய கருவி சகோடையாள், 7 நரம்புகள் உடைய கருவி செங்கோட்டையாள். இப்ப இதுல அந்த சில யாழ்கள்லாம் பிற்காலத்தில், காப்பிய காலத்தில், பிற்காலத்தை சேர்ந்தவை என்பதை நாம் வந்து பார்க்கலாம். கல்லாடர் தன்னுடைய நூலிலே இந்த வகை மட்டுமல்லாமல் நாரத யாழ், தும்புரு யாழ், சி கீசக யாழ், தேவ யாழ் என்று பல வகையான யாழ்களை பற்றி குறிப்பிடுகிறார். சாத்தான்குளம் ஆ ராகவன் தன்னுடைய
இசையும் யாழும் என்கிற நூலிலே 24 வகையான யாழை யாழ் வகைகளை குறிப்பிடுகிறார். விபுலானந்த அடிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 14 ஆண்டுகள் ஆராய்ச்சியின் காரணமாக அவர் எழுதிய அந்த யாழ் நூல்ல ஒரு ஏறத்தாழ ஒரு 5 பகுதிகளாக பிரித்து அந்த விஷயங்களை விளக்கி கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். சகோட யாழ், செங்கோட்டு யாழ் என்று பல வகையான யாழ்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த யாழினை இசைத்து பாடுபவர்கள் பாணர்கள். அதே போல அவருடைய மகளிர் பாடினி என்று அழைக்கப்படுகிறார்கள். விரலியர் என்பவர்கள் விரல்பட ஆடக்கூடியவர்கள். கூத்தர்கள் என்பவர்கள் ஒரு கதை தழுவிய கூத்தினை ஆடக்கூடியவர்கள். அதே போல இசைக்கலைஞர்கள், ஏராளமான இசை கலைஞர்களை பற்றிய, கலைஞர் பெருமக்களை பற்றிய குறிப்புகள் நம்முடைய சங்க இலக்கியத்திலே காண பார்க்கிறோம். கோடியர், வைரியர், அகவுணர் என்று பல வகையான கலைஞர்கள். அப்ப இத்தனை வகை வகையான கலைஞர்கள் சங்க இலக்கிய தொகுதி முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்பது எதை காட்டுகிறது என்றால், தமிழ் சமூகம் இந்த கலைஞர்களை மிக முக்கியமான கலைஞர்களாக மதித்திருக்கிறது, கொண்டாடி இருக்கிறது, சிறப்பாக போற்றி இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. எனவே அப்படியான பாணர்கள், பிறகு அகத்துறை சார்ந்து தூது செல்பவர்களாகவும் சந்து செய்விப்பவர்களாகவும், இரண்டு மன்னர்களுக்கு இடையிலே தூது போகக்கூடியவர்களாகவும், தலைவன் தலைவிக்கு இடையிலே தூது போகக்கூடியவர்களாகவும் இந்த பாணர்கள் பாண் மகளிர் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்பியாண்டார் நம்பி அவரை கொண்டு நம்முடைய ராஜராஜ சோழன் திருமுறைகளை தொகுத்த சமயத்தில் அந்த திருமுறைகளுக்கு பண் அமைக்க வேண்டும், இசை அமைக்க வேண்டும். அதற்கு நீலகண்ட யாழ்ப்பாணர் குடியிலே தோன்றிய ஒரு பெண்மணியை, மதங்க சோழாமணி என்கிற அந்த பெண்மணியை அணுகி இசையினை அமைத்தார்கள் என்று நாம் திருமுறை வரலாற்றிலே நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்த பின்னர் சோழனுடைய திருமுடியை கைப்பற்றுகிறார், கிரீடத்தை கைப்பற்றுகிறார். அந்த சோழனுடைய திருமுடியை பாணனுக்கு பரிசிலாக கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்கிறது. எனவே பாணர்களை தமிழ்ச் சமூகம் கொண்டாடி இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களாக நாம் இதை பார்க்கிறோம். பாணர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய இந்திய சாதி முறைமைக்குள்ள பாணர்கள் என்கிற ஒரு பிரிவினர் கேரளா, பண்டைய சேர நாடு கேரளாவில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் அடிப்படையில் இசை மரபை தக்க வைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாம் இணைத்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போ நாம் சிறுபான்மையாற்று படைக்கு வருவோம். நான் அதனுடைய ஒரு பொது சித்திரத்தை சொல்லி அதிலே இருக்கக்கூடிய பாணர் வாழ்வியல் என்கிற செய்திக்கு உள்ளே போகலாம் என்று நான் கருதுகிறேன். ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று திரும்பிய சிறுபாணன் எதிர்பட்ட வறுமையுற்ற ஒரு சிறுபானனை ஆற்றுப்படுத்துவது சிறுபான்மையாற்று படை. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி, அது நமக்கு தெரியும். நல்லூர் நத்தத்தனார் எழுதிய இந்த சிறுபான்மையாற்று படை பாடாந்தனியைச் சேர்ந்தது, துறை ஆற்றுப்படையைச் சேர்ந்தது. இந்த சிறுபான்மையாற்றுப்படை எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், ஒரு வேணிற் காலத்தினுடைய வருத்தத்தில் அழகுமிக்க விரலி அமர்ந்திருக்கிறாள். இப்படிதான் அந்த சிறுபான்மையாற்றுப்படை வந்து தொடங்குது. உலகிற்கு அருளுதலை செய்து மெல்லியதாய் வீழ்ந்து தாழ்கின்ற மழையினது அழகை தன்னிடகத்தே கொண்டு நெய் அணியப்பற்ற இருண்ட கூந்தலை உடையவளாக அந்த விரலி சித்தரிக்கப்படுகிறாள். ஒரு நெய் பூசிய கூந்தலை உடையவள். கூந்தலை, அவளுடைய கூந்தலை மழை மேகம் என்று நினைத்து மகிழ்ச்சி கொண்ட மயில்கள் தோகையினை விரிக்கின்றன. அருகாமையில் வந்து பார்க்கிற போது இந்த விரலியினுடைய மென் சாயலுக்கு ஒவ்வேம் நாம் ஒப்பாக முடியாது என்று அவை நாணம் கொண்டு விலகி போய்விடுகின்றன. அப்படிப்பட்ட நான் அந்த மயில்களையே நாண வைக்கக்கூடிய மென்மை உடையவளாக விரலியை அது விவரிக்கிறார் நத்தத்தனார். ஓடி இழைத்து வருந்துகின்ற நாயின் நாவினை ஒத்து விளங்கும் சிலம்பு இன்றி பொலிவு இழந்த அடி. ஒரு ஓடி வந்த நாயினுடைய நாக்கு எவ்வாறு இருக்குமோ அதை போல ஒரு வருத்தமுற்ற அடி பாதங்களை உடையவளாக இருக்கிறாள். அதுல ஒரு குறிப்பு, சிலம்பு இன்றி பொலிவு இழந்த அடி. சிலம்பு அணிந்தால் அது பொலிவு இருக்கும், அந்த சிலம்பு அணியவில்லை அவள். அவள் விரலி
அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்று மிகச்சில ஆபரணங்களைத்தான் இந்த சித்திரத்துல காட்டுகிறார் நத்தத்தனார். கரிய யானையினது பெருமையுடைய கை போல திரண்டு செறிந்த தொடை, வாழை பூவினது தோற்றம் போல பொலிந்த ஓதி மயிர் முடிப்பு, சுரும்புகள் மொய்த்து ஆறாவரிக்கிற வேங்கையினது மலர் போன்ற சுனங்கு தேமல், புதிய கோங்கு மலரினுடைய முகையை இகழ்ந்து மெல்லிய அணிகலன்களுக்கு இடையே கிடக்கிற முலைகள், பனைமுலை என்னும்படி வளர்ந்த நுங்கின் இனிய நீர்மை மிக்க எயிறு பல், முல்லை சூடுவதற்கு அமைந்த கற்பு, மென்மையான இயல்பு, மடப்பத்தினை உடைய மான் போன்ற பார்வை, ஒளி பொருந்திய நுதல், நடையால் இழைத்து ஓய்ந்த மெல்லிய சிறிய அடியை கல்லாத இளையர்கள் மெத்தன வருடுகிறார்கள். இது அந்த விரலியை அவர்கள் காட்டுகிற சித்திரம். இப்ப நீங்க இந்த உரை தொடர்ல கூட அண்ணன் வாமுசே ஆண்டவர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், இந்த பாதாதி கேசம், பாதத்திலே இருந்து தொடங்கி கேசம் வரைக்கும் விவரிக்கிற அற்புதமான சித்திரமாக இந்த சிறுபான்மையாற்று படையில விரலியை பற்றிய சித்திரம் வருகிறது. இளையர்கள், கல்லா இளையர் அப்படின்னு சொன்னா அவர்கள் இன்னும் கலையை முழுமையாக கற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் வந்து அந்த வருத்தமுற்று இருக்கக்கூடிய விரலியினுடைய பாதத்தை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிடித்து விடுகிறார்கள். இன்றைக்கும் நீங்க கலைஞர்களை பார்க்கலாம், நீங்க நான் நிறைய கூத்து கலைஞர்களோடு இசை நாடக கலைஞரோடு பணி செய்திருக்கிறேன். இசை நாடகத்துல வந்து ராஜபாட் ஸ்திரீ பாட் என்று அவர்கள் நாடகத்திற்கு போகும்போது இந்த நாடகம் பழகுகிறவர்கள் கூட போவாங்க, அவங்களுடைய கைப்பெட்டியை சுமப்பார்கள், அவர்களுக்கு ஒப்பனையில உதவி செய்வார்கள், அவர்களுக்கு வேண்டியன செய்வார்கள், சில வேளைகளில் கை கால்களை பிடித்து விடுவார்கள். அப்படி ஒரு ஒரு மரபு என்பது தொடர்கிறது. இங்கே இந்த விரலியினுடைய பாதத்தை வருடி கொண்டிருக்கிறார் கல்லா இளையர் என்று சித்தரிக்கிறார். பொற்கம்பியினை ஒத்த முறுக்கு அடங்கின நரம்பினது இனிய ஓசையை உடைய சிறிய யாழை இடப்பக்கத்திலே தழுவி கொண்டிருக்கிறான் இசைக்கலைஞர். இந்த இடத்துலதான் அந்த யாழ் பற்றிய சித்திரம் வருகிறது. நட்டவாடை என்னும் பண்ணை பாலை யாழிலே வாசிக்க வல்லமையுடைய பாணன் முறைமை எறிந்து வாசித்தான். யாழ் நூல், இந்த இசைக்கென்று இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றனவே, அவை குறிப்பிடுகிற அந்த முறைப்படி வாசித்தான். வாரி வழங்கும் வள்ளியோர் இன்மையால் பரிசிலர் இயங்காத இந்த உலகத்திலே பரிசில் தருவாரை விரும்பி வறுமை ஆற்றுப்படுத்தியதால் வழி நடந்த வருத்தம் தீர்ந்திருந்த இரவலனே என்று இந்த சிறுபான்மையாற்று படையில அந்த சித்திரம் வருகிறது. அப்போ யாழினை இடப்பக்கத்திலே சுமந்து எடுத்து அந்த இதை வாசிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதாக வருது. பொன் வார்த்தன்ன புரி அடங்கு நரம்பின் இன்குரல் சீரியாள் இடவையின் தளி நைவளம் பழுனிய நயம்தெரு பாலை கைவல் பான்மகன் கடன் அறிந்து இயக்க என்று சிறுபான்மையாற்று படையில அதை குறிப்பிடுறார். கைவல் பான்மகன், கைத்திறமையுடைய, சமையல்ல சொல்றோம்ல கைப்பக்குவம்னு சொல்றோம், அப்படி அது கையில தெரிஞ்சிடும். அதே போல இசைக்கலைஞர்கள் அந்த அந்த இசையை மீட்டுகிற லாவகம் என்று ஒன்று இருக்கிறது. நான் கூட டி எம் காதர் பாஷா என்கிற ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி கிராமபோன் ரெக்கார்ட்ல எல்லாம் பாடினவர், நம்முடைய இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் தன் இசையால் தூக்கு மேடையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், மேடையில உட்கார்ந்து பாடுறாரு பாட்ட, அந்த இசைக்கு மயங்கியவர்கள் தூக்கிலே போட மறந்து விடுகிறார்கள், பிறகு நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். பாட்டை கேட்ட நீதிபதி, இவ்வளவு உருக்கமாக பாடுகிற இந்த கலைஞன் கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி விடுதலை செய்ததாக ஒரு செவிவழி கதை ஒன்று இருக்கிறது. அதுல அந்த டி எம் காதர் பாஷா என்கிற அந்த கலைஞன் ஹார்மோனிய பெட்டியை தொடுவதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அந்த தூக்கு மேடையில் அமர்ந்து அந்த ஹார்மோனிய வெள்ளையும் கருப்பும் கலந்த அந்த கட்டைகளை தொடுகிற போது ஹார்மோனியத்திற்கு சிலிர்த்தது என்று நான் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த இசைக்கருவியை அவ்வளவு லாபகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இசைக்கலைஞர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய புன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் வயலினில் வந்து பேசுவர், வயலினை எடுத்துக்கிட்டு அவர் வந்து, வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற அவர் வாசிக்க வாசிக்க நமக்கு புரியும். அவ்வளவு நுட்பமான கலைஞர்கள் நம்முடைய தமிழ் மரபில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ இதை சிறுபான்மையாற்று படை சொல்லி கொண்டு வருகிறது. பெரும்பான்மையாற்று படையிலையும் இது சொல்லப்படுகிறது. பழுமரம் தேரும் பறவை போல
கல்லன் சுற்றமோடு கால் கிளர்ந்து திரிதரும் புல்லன் யாக்கை புலவு வாய்ப்பான அப்படின்னு பெருமானாற்றுப்படையில வருது. அதாவது புறப்பாறை பெறாமையால் பழுத்த மரத்தை நாடி திரியும் பறவையை போன்று அழுது புலம்பும் சுற்றத்தாருடன் ஓரிடத்து இராமல் பயனின்றி ஓடி திரிகின்ற பொலிவிளைந்த வடிவினையும் கற்ற கல்வியினையும் வெறுத்து பேசுகிற வாயையும் உடைய பாணனே என்று இதற்கு பொருள். கல்லன் சுற்றமோடு கால் கிளந்து திரிதரும் புல்லன் யாக்கை புலவு வாய்ப்பான அப்படின்னு இந்த பெருமானாற்றுப்படையில வந்து சொல்றாங்க. கற்ற கல்வியை வெறுத்து பேசக்கூடிய வறுமை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த பாணர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள், பாணர்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாணருடைய வாழ்க்கை பின்னால நான் அதை சொல்றேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அந்த அந்த பரிசில் பெற்ற பாணனுக்குடைய வீட்டுல எப்படி வறுமை இருந்தது அப்படின்னு நம்ம சித்தரிக்கிறாங்களோ அதெல்லாம் மிக அற்புதமான சித்திரங்கள். அப்போ வறுமை உற்றிருக்கிறான், தான் கற்ற அந்த புலமையால என்ன பயன் என்று புலம்புகிறான். எனக்கு இந்த இடத்தில் இசை நாடக இதுல மரபுல மதுரை மாரியப்ப சுவாமிகள் என்பவருடைய நினைவு வருகிறது. சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் என்று சொல்லுவோம் இல்லையா. இந்த இசை நாடக கலைஞர் மதுரை மாரியப்ப சுவாமிகள் வறுமையில் வாடினார், தவித்தார். பிள்ளைகள் வீட்டில் பட்டினியாக கிடப்பதை கண்டு மனம் வெதும்பி போனார். நான் இந்த இசையை கற்றுக்கொண்டு இந்த இசை எனக்கு சோறு போடலையே என்று நேர திருச்செந்தூருக்கு சென்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டு இசை இசைக்கக்கூடிய தன்னுடைய நாவினை இழுத்து அறுத்து கொண்டார் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாகை முருகனை பார்த்து கேட்கிறார், திருச்செந்தூர் முருகனை பார்த்து, இந்த நா இருந்து என்ன பயன், சோற்றுக்கு வக்கற்று போன இந்த இசையை கற்று நான் என்ன கண்டேன் என்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வாகத்தான் மதுரை மாரியப்ப சுவாமிகள் நாவினை அறிந்து கொண்டதை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலை கலைஞர்களிடம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் சிறுவானாற்றுப்படை கூட காட்டுகிறது. அந்த இதை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நடிகர் நாசர் அவர்கள் ஒரு முறை சொன்னார். இன்னைக்கு நாடகத்திலிருந்து திரைப்படத்திற்கு வந்து நல்ல வெற்றி பெற்ற ஒரு திரைப்பட இன்னைக்கு திரைப்பட கலைஞராக இருக்கக்கூடிய ஒருவர், அந்த இடைக்காலத்துல நாசர் சார்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அழுது புலம்பியதை அவர் சொல்வார். நான் வந்து உடம்பை வளர்த்து கொண்டு இந்த உடலை தயாரித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு 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 நல்ல ஒரு வாய்ப்பு அமையல, நல்ல என்னுடைய கஷ்டம் தீரல என்று அவர் அழுது புலம்பியதாக சொல்வார். அதன் பிறகு அவர் திரைப்படத்துக்கு வந்து ஒரு இன்றைக்கு நல்ல வெற்றிகரமான திரைக்கலைஞராக மிளிர்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அப்படிங்கிறதுல அது ஒரு பெரிய கொடூரமான விஷயம். என்னன்னா நான் கற்றதை புலம்புறேன், எதுக்கு நான் இந்த கற்றி நான் இந்த திறனை எனக்கு கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் இதை வச்சுட்டு இது எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன் என்று புலம்புவதாக அது அமைக்கிறது. அதுவும் இப்ப நடிகர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாடகத்து கலைஞர்கள் இருக்கிறோம், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உடல் என்பது ஒரு கருவி. நீங்கள் யாழினை மீட்டுவது போல வீணைய வயலின எல்லாம் டியூன் பண்ற மாதிரி நாங்கள் நாடக கலைஞர்கள் உடலை தயார் செய்து கொள்வோம். இப்ப இந்த ஊரடங்கு காலத்துல எனக்கெல்லாம் ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடிய கலைஞனாக நாம வெயிட் போட்டக்கூடாது, உடல் பெருத்து விடக்கூடாது, எடை கூடிவிடக்கூடாது. ஏனென்றால் நான் கூத்தாடுக்கூடிய கலைஞன், நான் வந்து அடுத்து இப்போ பறை இசைக்கக்கூடிய கலைஞன், துடும்பு வாசிக்கக்கூடிய கலைஞன். அப்போ நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய உடலை தயார் செய்து கொண்டே இருக்கிறோம், உடலை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதனால உடற்பயிற்சி, தொடர்ச்சியான உடற்பயிற்சி என்று இந்த காலத்திலும் நாங்கள் எங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்களுடைய நடிகர் நண்பர்களுக்கெல்லாம் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள், இல்லத்தில் பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உடம்பு அப்படி வேற ஒரு விஷயத்துக்கு மாறி போயிடும். நீங்க ஆடிய கால்கள், பாடிய வாய்கள் இவை வந்து அப்படியே வந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் போட்டிருந்தா என்ன ஆகும், வேற ஒன்றுக்கு தகவமைந்து போய்விடும். எனவே இந்த கற்ற கல்வியால் இந்த கற்ற வித்தையால் என்ன பயன் என்று பெருமானாற்றுப்படை கலைஞன் புலம்புவதையும் நாம் வந்து பார்க்கலாம். புறநானூற்றுல ஒரு குறிப்பு வருது, அதாவது உடும்பு உரித்து அண்ண என்பு எழு மருங்கின் சுடும்பின் கடும் பசி களையுணர் காணாது என்று ஒரு வரி வரும். அதாவது உரித்த இறைச்சிக்காக உடும்பினை உரிக்கிறார்கள், அந்த உரிச்ச பிறகு அது எப்படி தசையும் எலும்புமா அந்த உடும்பு இருக்குமோ அப்படிப்பட்ட உடலை உடையவனாக வறுமை உடையவனாக பாணன் இருக்கிறான் என்று புறநானூற்றுல அந்த குறிப்பு வர்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல இந்த பாணன் சென்ற நீ இந்த வழியிலே போ,
போகிற வழியிலே வஞ்சி மாநகர் இருக்கிறது, மதுரை இருக்கிறது, உரந்த இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீ அவர்களை கடந்து நீ கடையொழி வள்ளல்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று அந்த இந்த வள்ளல்களை பற்றி சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த கடையெழு வள்ளல்களை பற்றிய ஒரு முழுமையான குறிப்பு என்பது சிறுபான்மையாற்று படையில தான் கிடைக்குது. வானம் வாய்த்த வளமலை கவான் காண மங்கைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும் சுரும்பு உண நருவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் கரங்கு மணி வாழ்வுளை புறவியோடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகைந்து இசை இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல் தொடி தடக்கை காரியும் நிழல் திகழ் நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவம் தாங்கிய சாந்துபுரல் திணிதோள் ஆர்வ நன்மொழி ஆயும் மால்வரை கமல் பூஞ்சாரில் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி அவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கனலும் ஒளி திகழ் நெடுவேல் அரவக்கடல் தானை அதிகனும் கரவாது நட்டோர் உவப்ப நடைப்பரிகார முட்டாது கொடுத்த முனைவிளங்கு தடக்கை துளி மழை பொழியும் வஞ்சு வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நளிமலை நாடன் நள்ளியும் நளிசினை நரும்போது கயலிய நாகுமுதிர்த்து நாகுமுதிர் நாகத்து குறும்பொறை நல்நாடு கோடியர்க்கு ஈந்த காரி குதிரையோடு காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் என்று இந்த கடையெழு வள்ளல்களை பற்றிய சித்திரம் வந்து வருது. இதுல நம்ம ஒரு குறிப்பை பார்க்கணும். குறும்பொறை நாடு குறும்பொறை நல் நாடு கோடியர்க்கு ஈந்த அந்த கலைஞர்களை சொல்லும் போது சொன்னேன், கோடியர் என்பவர்கள் கோடு என்கிற ஒரு வாத்தியம் ஒரு ஒரு நீளமா வளைந்த இது இருக்கும், வளைந்த அந்த வாத்தியத்தை வந்து அதை பின்னாடி கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த வாத்தியத்தை வாசிக்கிற கலைஞர்கள் கோடியர்கள். என்ன நம்ம ஊரு பக்கம்லாம் வந்து கிராம பகுதிகளை தாரை தப்பட்டைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி கோடியர்கள் வந்து கேட்டபோது நாட்டையே கொடுத்தான் அப்படின்னு அந்த குறிப்பு வந்து சொல்லுது, ஓரிய பற்றி அந்த குறிப்பு சொல்லுது. அப்போ இதை இந்த வள்ளல்கள் இவர் இந்த வள்ளல்களையும் தாண்டிய மிக பெரும் வள்ளலாக ஒய்மாநாட்டு நல்லியக்கூட நிற்கிறான், எனவே நீ அவனை சென்று பாடு, அவன் முன்னால் உன்னுடைய திறமையை காட்டு என்று பாணன் சொல்லுகிறான். அப்போ இந்த இடத்துல தனது குடும்ப நிலை எவ்வாறு இருந்தது என்பதை அந்த பாணன் சொல்றான். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், நான் பாடலை இங்க சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது, விழிக்காத கண்ணையும் சாய்ந்த செவிகளையும் உடைய குட்டிகள், பிறரால் கறக்கப்படாத பாலினை உடைய முளையை உண்ணுதலை தன் பசி மிகுதியால் பொறுக்க இயலாது, அண்மையில் ஈன்ற நாய் குறைக்கின்ற புண்மை உடைய அடுக்களை. அந்த குருளைகள் வந்து நாய்க்குட்டிகள் வந்து பால் உண்ண வருகிற போது பாலும் இல்லை வர வற்றி போயிருக்கிறது அந்த முலைகள், அவற்றில் அந்த அந்த நாய்க்குட்டிகள் வந்து பால் உண்ண வருகிற போது அதை பொறுக்க முடியாமல் குறைக்கிற நாய் அது அந்த அடுக்களையில் படுத்திருக்கிறது. அதுல அந்த அடுக்களை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கூரை இடத்து இருக்கக்கூடிய கழிகள் கட்டற்று விழுந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட பழைய சுவர், அச்சுவரில் தோன்றிய கரையான அரித்து சேர்த்த இதுல வந்து புழுதி இடத்து காளான் பூத்து விளங்குகிற அட்டில், அப்படிப்பட்ட அடுப்பு காளான் பூத்து கிடக்குது. இத்தகைய வறுமையினால் கொடும் பசியை தாங்க முடியாம குப்பை கீரையை வேளைக்கீரையை நகத்தால் கிள்ளி வருகிறாள் பான்மகள். அந்த சுவை தருவதற்கு உரிய உப்பினை உப்பும் இல்லாத நிலையிலே உப்பின்றி சமைத்த அந்த கீரையை புறங்கூறுவோரை எண்ணி அவர்கள் காணுவதை நாணி தலைவாயிற் கதவை அடைத்து விட்டு எம் சுற்றத்தோடு பகிர்ந்து உண்டோம் அப்படின்னு அந்த சித்திரத்தை சொல்லுகிறான் பாணன். இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், குப்பை கீரையை கிள்ளி உப்பில்லாமல் சமைத்து கதவை யாரும் பார்த்து ஏசுவார்களே என்று அவர் கேலி செய்வார்களே பகடி செய்வார்களே என்று நாணி கதவினை சாத்தி கொண்டு உண்ணக்கூடிய அந்த பான்மகள் சுற்றத்தாரோடு உண்டோம். ஏனென்றால் இது இது வந்து இதுதான் நான் முக்கியமாக பாணர் வாழ்வியல்ல அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிற செய்தி. பாணர்கள் கலைஞர்கள் எப்போதும் கூட்டாக வாழக்கூடிய தன்மை உடையவர்கள். நீங்க எல்லா கலைகளையும் தனியா செஞ்சிட முடியும், அழக ஓவியர் வரைஞ்சிட்டு போயிடலாம், வீணை கலைஞர் கூட தனியா வாசிச்சுட்டு போயிடலாம், ஆனா நாடகம் வந்து அப்படி பண்ண முடியாது. இது வந்து அது வந்து ஒரு கூட்டாக செய்ய வேண்டிய
கலை பல பேருடைய உதவியோடு தான் அதை வந்து செய்ய முடியும். அதனாலதான் கூட்டமாக வாழுகிற பண்பினை உடையவர்களாக இருக்கிறார்கள், சுற்றத்தாரோடு உறவுகளோடு என்று அதை சுட்டிக்காட்டுறாங்க. சுற்றத்தாரோடு உண்டேன் என்று அவன் சொல்றான். இத்தகைய வறுமை இருக்கிறது பாருங்கள், இந்த வறுமையினை போக்க யானையும் தேரும் பரிசிலாக பெற்றோம் என்று அவன் சொல்லுகிறான். இப்போ இந்த ஓய்மாநாட்டு நல்லியக்கோடினுடைய அவையிலே சென்று நீ பாட இசைத்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன விதமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குரங்கு பாம்பினுடைய தலையை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த பாம்பு என்ன செய்து ஒரு கால் இருகவும் ஒரு கால் நெகிழவும் எப்படி அதன் கையை சுற்றுமோ, குரங்கினுடைய கையை சுற்றுமோ, அப்படி யாழினுடைய தண்டின் இடத்தே நெகிழ வேண்டிய இடத்தில் நெகிழ்ந்தும் இருக வேண்டிய இடத்தில் இறுகியும் சுற்றிய நரம்பு துவன் துவர்க்கும் வார்க்கட்டை உடையதாக சீரியாள் இருக்கிறது. மணிகள் நிரலாக வைத்ததை போல இரண்டு விளிம்பையும் சேர தைத்து முடிக்கின ஆணிகள் இருக்கு. பொருந்த செய்து வயிறு சேர்த்து ஒழுங்குபட்ட பத்தர் இருக்கு. குமிழம்பழத்தினுடைய நிறம் போல அமர்ந்த போர்வை அதுல வந்து அந்த இதுல போர்த்தி இருக்கு. அமிழ்தத்தை தன்னிடத்தே பொதிந்து வைத்திருக்கும் முறுக்கடைந்த நரம்புகள், வெறும் நரம்பு தான், அதை மீட்டுனா அப்பதான் அதனுடைய அழகு தெரியும். என்ன அழகா சொல்றாங்க பாருங்களேன், அமிழ்தத்தை தன்னிடத்தே பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரம்புகள் ஆகியவற்றை கொண்டது சீரியாள். இந்த சீரியாளை விளங்குகின்ற இசை நூல் முறைமையால் செம்பாலையாக இயக்கி புகழை பாடு, உனக்கு பரிசில் கிடைக்கும் என்று பாடுகிறான் அந்த பாண்டன் சொல்லுகிறான். அப்ப என்னென்ன கிடைக்கும், தூய ஆடையை ஓய்மாநாட்டு நல்லியக்கூடன் உனக்கு தந்து உடுத்த செய்வான், தேரல் பருக தருவான், சுவையான அடிசில் பீமன் இயற்றிய மடைநூல்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட மடைநூலை முறையாக கற்றவர்கள் சமைத்து தந்த அந்த உணவினை உனக்கு தருவான் என்று அதை வந்து சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல நீங்கள் இந்த கலை வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் சுற்றத்தாரோடு உண்ணலாம், நுண்மை உண்ணச் செய்வான் நல்லியக்கோடன் என்று அந்த பாணன் வந்து சொல்றான். அப்ப நுண்மை அப்படின்னு சொல்ற போது நம்முடைய பாணர் கூட்டத்தை அவன் வந்து உபசரிப்பான் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரும்பானாற்று படை வந்து எழுதின கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து பட்டினப்பாளைய பாடியிருக்கிறார். பட்டினப்பாலை பாடியதற்காக கரிகால் வளவன் 1600,000 பொன்னினை பரிசிலாக வழங்கினான் என்று நம்ம வந்து கேள்விப்படுறோம். இந்த மாதிரி நிறைய பரிசில்கள் பேசப்படுகின்றன. குறும்புரை நாட்டை கோடியேற்கு ஈந்தவன் ஓரி என்பதை நம்ம பார்த்தோம். இன்னொரு இடத்துல அதியமானை பற்றி சொல்லுகிற போது, பாரியை பற்றி சொல்லுகிற போது, நீங்க மூவேந்தர்களிடையமும் பேசுறாரு, அவருக்கு சொல்லுவதாக அமைக்கிறார் புலவர் கபிலர் பேசுறார். அவன் வாளிர் தாரலன், அவனை நீங்க வாழால் வெற்றி கொள்ள முடியாது. யார பாரியை வந்து வாழால் வெற்றி கொள்ள முடியாது. நீங்கள் நின் கிணை மகளிரோடு ஆடி நீர் பாடி நீர் செலினே நாடும் குண்டும் ஒருங்கியுமே. நீங்க ஒண்ணு செய்யலாம், உங்களுடைய நாட்டுல வந்து ஆடல் மகளிர் இருப்பாங்க இல்லையா, கிணை மகளிர், அவர்களோடு நீங்கள் வேடமிட்டு கொண்டு போய் அவன் அந்த பாரியின் முன்னால ஆடினீங்க பாடினீங்கன்னா அவன் நாடும் குன்றும் ஒருங்கியுமே. 300 ஊர்த்தே தன்பரம்பு நாடு, 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் இல்லையா. இப்ப மிச்சம் இருக்கிறது பாரியும் மலையும் மட்டும்தான், அதை போய் இறந்து கேட்டீர்கள் என்றால் ஆடி பாடினீங்கன்னா கலைஞர்களுக்கு கொடுப்பவன் பாரி. அப்போ கலைஞர்களுக்கு வாரி கொடுப்பவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா இவர்கள் ஏன் வறுமையின் பார்ப்பட்டார்கள்? இப்படி ஒரு கேள்விக்கு போய் வந்து கலைஞர்களை பாடும்போது அவ்வளவு அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் வறுமையின் பார்ப்பட்டிருக்கிறார்களே. அப்ப வறுமையில இருந்து மீளுவதற்கு வழியாக அமைத்து காட்டுகிறார்களே, இது எப்படி என்று சொன்னால், அருமை பெரியோர்களே நண்பர்களே, இந்த பாணனாகட்டும், அது சிறுபாணன் பெரும்பாணன் கூத்தன் விரலியர் என்று இவர்கள் எல்லோருமே இனக்குழு தலைவர்களை போய் பார்த்து பாடியவர்கள். அப்ப இனக்குழு வாழ்க்கையினுடைய பெருமையை இனக்குழு அந்த நிலத்தினுடைய தலைவர்களாக, அப்ப அதாவது அரசன் தலைவன் தான், அதிகமான தலைவன் தானே பாரி வந்து அந்த இனக்குழுவுக்கு தலைவன் அவன் தான், அவ்வளவுதான். அவன் பெரிய அரசனாக உருவாகவில்லை, அரசு உருவாக்கம்
என்பது சங்க காலத்துல அது அது நிகழ்ந்து கொண்டிருந்த காலம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரரசுகளின் உருவாக்கம். அப்போ இந்த இனக்குழு தலைவர்களை சார்ந்திருந்த இந்த பாணர்கள் அந்த இனக்குழு வாழ்க்கை முற்றிலுமாக அழிக்கப்படுகிற போது இந்த கலைஞர்களும் வறுமையின் பாட்படுகிறார்கள். பழுத்த மரத்தை தேடி செல்லக்கூடிய பறவைகளைப் போல அப்படின்னு நம்ம வந்து பெருமானாற்றுப்படை சொன்னிச்சு அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி இந்த இனக்குழு வாழ்க்கை முறைமை அழிக்கப்படுகிறது. அந்த இனக்குழு வாழ்க்கையை அதனுடைய பெருமையை உலகுக்கு எடுத்து சொன்ன இந்த பாணர்கள், இந்த கூத்தர்கள், இந்த மாதிரியான வாழ்க்கை உடையவர்கள், அவர்கள் வறுமையின் பார்ப்படுகிறார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த பேரரசுகள் இனக்குழு வாழ்க்கையை நெருங்கி இருந்த இந்த கலைஞர்களை புறக்கணிக்கின்றன, அவர்களை புறக்கணிக்கிறார்கள். அப்ப அந்த இடத்தை யார் பிடிக்கிறான்னா, புதிய இதோட புலமைத்துவத்தோடு வரக்கூடிய புலவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப புலமை தொழில் மரபுன்னு நம்ம அதை வந்து பேச வேண்டியிருக்கு. அப்ப இந்த இந்த பாணர்கள், இந்த கலைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒரு ஒரு புதிய வர்க்க பிரிவினர், ஒரு கலை பிரிவினர் அவர்கள் மேலெழுந்து வருகிறார்கள். அதுக்கு வந்து ஒரு சிறப்பிடம் தரப்படுகிறது. அவர்கள் இந்த பெரும் பேரரசர்களை புகழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த அப்ப திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாணர்கள். இப்ப இது என்ன செய்யறாங்க, பாணர்கள் இசைத்த பல பாடல்களை பிறகு புலவர்கள் அதை அதை வந்து எழுத்தாக்க எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நம்ம இணைந்து வந்து சிந்திக்க வேண்டும். இந்த இந்த நிலத்தலைவர்கள், அந்த அந்த இனக்குழு தலைவர்கள், அவர்கள் அழிவது போது இவர்கள் இந்த பாணர்கள் திகைத்து போகிறார்கள். இதை பற்றிய குறிப்பும் புறநானூற்றுல குடவாயில் கீரத்தனார் என்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்கிறார். என்னன்னா, நம் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு, இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல் யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே. முல்லை பூவே நீ பூத்திருக்கிறாய், வீணாக பூத்திருக்கிறாயே, ஏன் உன்னை வந்து இப்ப இளையோர் சூட மாட்டாங்க, வளையல்களை அணிந்த பெண்கள் கொய்து கொண்டு போக போவதில்லை முல்லையே, உன்னை பறித்து யாழிலே முல்லையை சூட்டி கொள்ளுகிற பாணனும் இப்போது உன்னை பறிக்க மாட்டான், சூட மாட்டான், பாடினியும் சூட மாட்டான். ஏன், வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை, இந்த கலைஞர்கள் எல்லாம் ஆதரிக்கிற வல்வேர் சாத்தன் இறந்து விட்டான், எனவே அவர்கள் இப்போது உன்னை பறிக்கப் போவதில்லை, நீ ஏன் வீணாக பூத்திருக்கிறாய் முல்லையே என்று குடவாயில் கீரத்தனார் இந்த இதை வந்து பாடுறார். அப்போ இதைதான் அந்த எடுத்துக்காட்டாக அதை சொல்ல விரும்புறேன். இந்த இது இதை போல ஒரு இனக்குழு தலைவர்களினுடைய வீழ்ச்சி என்பது பாணர்கள் வந்து அவர்களை வறுமையில் கொண்டு போய் தள்ளுகிறது. அவங்க அவங்க முற்றிலுமாக பேரரசுகளால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் ஆங்காங்கே எளிய மக்களிடம் தங்கி போகிறார்கள். அப்போ அந்த அந்த மாதிரியான வறுமைக்கு ஆட்படுகிறார்கள். அப்போ அந்த தொழிலை, முழுவதுமான கலை தொழிலை அப்படியே வந்து முதுகுல பலாக்காய் காய்க்கு தொங்குவதை போல அப்படி தூக்கி கொண்டு ஊர் ஊராக சென்று பல இடங்கள்ல போய் நின்று பாடுறாங்க. நின் காதலில் காணதிர் காணம் பாடினோமாக என்று பல இடங்கள்ல பாடக்கூடிய ஆடக்கூடிய இந்த கலைஞர்கள் எளிய மக்களிடம் செல்லுகிறார்கள். அந்த தொழிலை விட்டுட்டு நகர்ந்து போகிறார்கள். அப்போ அதனாலதான் மீன்பிடி தொழில வந்து ஈடுபடுறாங்க. பாண்மகள் வந்து மீன் விற்பதை பற்றி பல இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்கு. அதே போல விலங்குகளை வேட்டையாடுகிறக்கூடிய இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படி வேறு வேறு தொழில்களுக்கு அவர்கள் நகர்கிறார்கள். முழுவதுமாக ஒரு கலைஞர்களாக வாழ முடியாத நிர்பந்தத்தை இந்த சூழல் உருவாக்குகிறது என்பதையும் நாம பார்க்கலாம். அப்போ நீங்க சிறுபான்மையாற்று படையில இந்த சித்திரத்தை காட்டுகிற போது அந்த விரலியினுடைய தோற்றத்தை காட்டும் போது அவள் அந்த வறுமையிலும் எவ்வாறு நளினத்தோடு இருந்தாள், அந்த மயில் நாணி விலகுகிற அந்த அந்த சாயல் அவளிடம் எப்படி இருந்தது என்பதை சித்தரிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கூத்துக்கலைஞர்களை, நாடக கலைஞர்களை பார்க்கலாம். வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ஆனா நாடக கலைஞர்கள் நாங்கள் வெளியில பகட்டாக தெரிவோம். நாடக கலைஞர் பல பேரை நான் வந்து பாத்திருக்கிறேன், கையில மோதிரங்க போட்டு செயின் எல்லாம் போட்டிருப்பாங்க.
அது வந்து எப்ப அழகு கடைக்கு போகும் தெரியாது. அப்படி ஒரு அதே போல தன்னுடைய தோற்றத்தை பற்றி ஒரு எப்பவுமே ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு பிரஜை கலைஞர்களுக்கு இருக்கும். நான் நன்றாக தெரிய வேண்டும், என்னுடைய தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும். அது ஒப்பனையில அக்கறை செலுத்துவாங்க, ஆனா மேடையில வரும்போது அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அந்த அதை போல அந்த கலைஞர்களிடம் அந்த தன்மை, அந்த கலை கூறு என்பது அந்த சிறுபான்மையாற்று படையில அந்த விரலியிடம் இருப்பதை நல்லூர் நத்தத்தனார் எடுத்து காட்டுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த அந்த வறுமை பீடித்த ஒரு வாழ்க்கையினை எப்படி அந்த கலைஞர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதத்தான் அந்த சித்திரம், அந்த இல்லத்து சித்திரம், அந்த அடுக்களை, காளான்கள் பூத்து கிடக்கிற, நாயகிகள் குட்டி போட்டு படுத்திருக்கக்கூடிய அந்த சித்திரம் காட்டுகிறது. அவ்வளவு வறுமை மிகுந்த வாழ்க்கையினை அவர்கள் வாழுகிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த இதுல இருந்து வேறு வேறு தொழில்களுக்கு அவர்கள் நகர்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு பிறகு அந்த மரபு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு விதமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க கூட நான் சொன்னது போல பக்தி இலக்கிய காலகட்டத்துல பாணர் சமூகத்தைச் சேர்ந்த நீலகண்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல என்னன்னா இந்த சோமசுந்தர கடவுள் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு தங்க பலகையிட்டு அவருடைய யாழினை இசைக்க சொல்லி ரசித்ததாக நாம் வந்து ஒரு குறிப்பினை வந்து பார்க்கிறோம். அதெல்லாம் அந்த கலைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அதே போல பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பான் ஆழ்வாரை நம்ம வந்து பார்க்கிறோம். இதை வைஷ்ணவத்திலையும் வைணவத்திலையும் இதே மாதிரியான ஒரு கதை சொல்லப்படுகிறது. திருவரங்க பெருமான் தன்னுடைய அருகிலே இருத்தி, யார திருப்பான் ஆழ்வாரை தன்னுடைய அருகிலே அமர வைத்து பாசுரம் பாட கேட்டதாக ஒரு குறிப்பு வந்து இருக்கு. ஒன்று இந்த இந்த சைவத்திலையும் வைணவத்திலையும் நம்ம அந்த பெரியவர்களுக்கெல்லாம் தமிழை காப்பாற்றி அடுத்த தலைமுறையும் கொடுத்த அந்த பெரியவர்களுக்கெல்லாம் நாம் வந்து நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா தமிழோடு இறைவனை இணைக்கிற ஒரு பணியினை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ் அந்த கணிகண்ணன் போகின்றான் தாமர பூங்கச்சி மணிவண்ணா இனி கிடக்க வேண்டாம் என்று பாடுகிறதுக்குல, இப்ப கணிகண்ணன் போயிட்டான் காஞ்சிபுரத்துல, உனக்கு என்னப்பா மணிவண்ணா வேலை, நீயும் உன்னோட பையனாக பாய் சுருட்டிக்கொள் என்று பாடிய அந்த இதுவும், பிறகு வேண்டுதலுக்கு பிறகு அந்த கணிகண்ணன் போக்கொழிந்தான் எனவே உன்னுடைய பையனாக பாயினை விரித்துக்கொள் என்று கடவுளையே வந்து புலவன் வந்து வழி நடத்தி இருக்கிறான். நீ உட்காருனா உட்காரணும், கடவுள் வந்து கலைஞன் சொன்னா, தமிழ் புலவன் சொன்னா கடவுள் உட்காருனா உட்காருவாரு, எந்திரினா எழுந்திருப்பார் என்று இது எதை காட்டுகிறதுன்னா இந்த எவ்வளவு நெருக்கத்தை நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் காட்டுகிறது. இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இனக்குழு காலம் முடிந்து அரசு உருவாக்கம் தலைகாட்ட தொடங்கிய அந்த காலத்திலே வாய்மொழியாக பாடப்பட்டு வந்த அந்த பாணர்களுடைய பாடல்கள் அறிவு சார்ந்த துறையினராகிய புலவர்களால் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு ஏட்டிலே எழுதப்பட்டன. அந்த இவர்கள் புறந்தள்ளப்பட்டதையும் நான் வந்து எடுத்து காட்டினேன். அதனாலதான் இந்த பாணர்கள், இந்த நமக்கு சிறுபான்மையாற்று படை இருக்கு, பெருமானாற்று படை இருக்கு, கூத்தராற்று படை இருக்கு, விரலியாற்று படை இருக்கு, அந்த இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு. ஆனா இந்த பாணர்களை பற்றிய பாணர்களுடைய பெயர்கள், இப்ப நமக்கு புலவர்கள் அத்தனை பேருடைய பெயர்கள் தெரிகின்றன. பேரறியா புலவர்கள் என்று சில பட்டியலை வந்து வைத்திருக்கிறோம், அடிகளால் பெயர்களை கொடுத்து நம்ம அழைக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த இந்த பாணர்களினுடைய பெயர்கள் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கறதெல்லாம் இந்த மரபினர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இது காட்டுகிறது. எனவே இந்த பாணர் வாழ்வியல் என்று நாம் பார்க்கிற போது இவ்வளவு பெரிய ஒரு அழகான சித்திரத்தை இந்த சிறுபான்மையாற்று படை தருகிறது என்று சொல்லலாம். இன்னொரு பக்கம் சொல்ல போனால் இந்த பாணர்களினுடைய ஒரு ஒரு பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்துகிற இந்த தன்மை ஒரு இலக்கிய உத்தியாக புலவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட பாணர் மரபு அழிந்து விட்டது அல்லது கூத்தர் மரபு அழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை என்ன செய்யறாங்க, இதை ஒரு இலக்கிய உத்தியாக வைத்துக் கொண்டு அவர்கள் அது அப்படியான ஒரு இலக்கியத்தை படைக்கிறார்கள். அப்போ ஒரு ஒரு சட்டகம் அப்படின்னு சொன்ன பாணன் போய் வள்ளல் பார்த்து பாடி பரிசில் பெற்று திரும்புவான். வழியிலே
பரிசில் பெறாத வறுமையில் வாடுகிற ஒருவனை பார்ப்பான். நானும் உன்னை போல வறுமையில் தான் இருந்தேன், எனவே நீ அவனை சென்று பாடு என்று பாடி இந்த பரிசினை பெற்றுக்கொள் என்று சொல்லக்கூடியது ஒரு சட்டகம், ஒரு ஃப்ரேம் மாதிரி. இந்த ஃப்ரேம்ல வந்து சிறுபானன் வருவான், பெரும்பானன் வருவான், கூத்தன் வருவான், விரலி வருவாள் என்று இந்த சட்டகம் வந்து ஒரு இலக்கிய உத்தியாக கொள்ளப்பட்டிருக்கிறதோ என்று நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அப்போ கிட்டத்தட்ட நசிவடைந்த மரபு, கிட்டத்தட்ட அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த மரபை இப்படி ஒரு இலக்கிய உத்தியாக தக்க வைத்த புலவர்களுக்கு நம் உண்மையிலேயே நன்றியினை பாராட்ட வேண்டும். அவர்கள் வாயிலாகத்தான் இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இப்படியான ஒரு வாழ்வியல் சித்திரம் சிறுபானாற்றுப்படை நமக்கு தருகிறது என்பதை நான் இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏராளமான அந்த பெருமானாற்றுப்படையிலையும் யாழினை குறித்த ஒரு அற்புதமான சித்திரம் இருக்கிறது, பாணனை குறித்த அற்புதமான சித்திரம் இருக்கிறது. இங்கே சிறுபானாற்றில் படையில் இருக்கக்கூடிய அந்த சித்திரத்தை நான் எடுத்து காட்டினேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சங்க இலக்கியத்துல பல இடங்களில் பாணர்கள் மிக விரிவாக பேசப்படுகிறார்கள். குறிப்பாக பாணனுடைய பாட்டு, அந்த பாணர்கள் வந்து தலைவிக்கு சந்து செய்விப்பார்கள்னு சொன்னோம் இல்லையா, அவர்கள் வந்து அந்த அகத்துறை சார்ந்து அவர்களுக்கு தூதாக செல்லுகிற இடத்துல வந்து பரத்தையரை கடிந்து பேசும்போது பாணர்களையும் தலைவி கடிந்து பேசுகிறாள். அப்ப இந்த சித்திரம் அப்புறம் அகத்துறைக்குள்ள வந்து அவங்க வந்து வர்றாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெறும் கலைத்தொழில் மட்டுமல்லாமல் வேறு சில விஷயங்களுக்கும் நகருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்றைக்கும் நான் சொன்னதை போல வேறு வேறு தொழில்களுக்கு நகர்ந்தவர்கள் அவர்கள் அடுத்தடுத்த தொழில்கள்ல அங்கு தங்கி போகிறார்கள். அப்ப அந்த இசை மரபு என்பதை கைவிட்டவர்களாக நம்ம பாணர்களை பார்க்கிறோம். வேறு வேறு தொழில்கள்ல இன்னைக்கும் அவங்க வந்து கோவில்களில் பூக்கட்டுபவர்களாகவும் அப்படி இப்படின்னு வந்து உதிரி தொழில்களில் இருக்கக்கூடியவர்களாக மாறி போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த சித்திரம் பல்வேறு பாணர்களை குறித்த, கலைஞர்களை குறித்த சித்திரம் நம்முடைய சங்க இலக்கிய வெளிகள்ல ஏராளமாக கிடக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னதை போல ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த சங்க இலக்கிய தொகுதிகள், நம்முடைய பாட்டும் தொகையும் இந்த கலைஞர்களை குறித்த விரிவான சித்திரத்தை பார்க்கிற போது, கலைஞருடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது, கலைஞர் கலை தொழில இருக்கக்கூடிய நுட்பத்தை அவர்கள் வெளிக்காட்டுவதை பார்க்கிறது, அவங்களுடைய பயணம், நான் இந்த இடத்துல வந்து அந்த சிறுபானன் சென்ற வழி அப்படின்னு அந்த பாணன் சென்ற வழி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த உரையில நான் குறிப்பிடவில்லை, நேரம் கருதி நான் அதை குறிப்பிடவில்லை. ஆனால் சங்க இலக்கியம் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய இந்த கருவிகள், இசைக்கருவிகள், அதை போல வகை வகையான இசை கலைஞர்கள், அவருடைய நிகழ்த்து முறைமைகள், அவருடைய வாழ்க்கை என்று பல்வேறு செய்திகளை நாம் தொகுத்து பார்க்கிற போது தமிழ் சமூகம் இந்த கலைஞர்களை கொண்டாடிய சமூகமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மிகவும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கிறது இந்த கலைஞர்களை. இந்த மரபை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போது இந்த மரபை தமிழ் சமூகம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், கலைஞர்களை போற்ற வேண்டும், கலைஞர்களை கொண்டாட வேண்டும். கலைஞர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறான் பாருங்க, நாட்டை கொடுத்திருக்கிறானே. அப்ப அதே போல கலைஞர்கள் இன்னைக்கு ஊரடங்கு காலத்துல தவிப்பவர்களாக கலைஞர்கள் இருக்கிறார்கள். இதோ நான் நாடக நடிகர் சங்கங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன், தென்னிந்திய நடிகர் சங்கத்தோடு இணைந்து பல செயல்களில் இணைந்திருப்பவன் என்கிற அடிப்படையில சொன்ன இந்த கலைஞர்கள் இன்றைக்கு திகைத்து போய் நிற்கிறார்கள். வாழ்வாதாரம் இன்றி கிட்டத்தட்ட கலைஞர்கள் எல்லாம் அந்த வறுமையினுடைய உச்சத்தில் தற்கொலைக்கு போய்விடுவார்களோ என்று அச்சம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை அடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் நாம் நாம் உடனடியாக காப்பாற்றியாக வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில நம்ம வந்து இந்த கலைஞர்களை, உதிரி தொழிலாளர்களை, ரொம்ப அடிநிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நாம் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீங்க இந்த கலைஞர்கள் இல்லாமல் போய்விட்டால் அவ்வளவுதான், இந்த நீங்க வந்து வேலை வாய்ப்பு இல்ல, நீங்க இனிமேல் வந்து திருவிழா நடத்த முடியாது, இது வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது, கூத்துக்கள் நடத்த முடியாது. அப்போ ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து வாய்ப்புகள் இல்லாம போனா அவனுக்கு கற்ற கலை மறந்து போகும், அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும், வேறு தொழிலை நோக்கி நகர்வான். நீங்க நம்முடைய திருவண்ணாமலை கருப்பு கருணா அவர்கள் பவாசலத்துறையினுடைய ஏழுமலை ஜமா என்கிற ஒரு சிறுகதையை குறும்படமாக எடுத்திருக்கிறார். நீங்க
யூடியூப்ல வந்து அதை பார்க்க முடியும். ஏழுமலை ஜமா என்கிற குறும்படம். அதுல இந்த கூத்து கலைஞர் ஒருத்தவன், கூத்து ஆசிரியர், அந்த கூத்து வாய்ப்புகள் பறிபோகும். ஏன்னா சினிமாங்கிறது கோவில் திருவிழாவுக்கு உள்ள வந்து வரும், வந்து ஒரு டிவி போட்டி வச்சு சினிமா போட்டு விட்டுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மூணு படம் நாலு படம் போடுறதுலாம் வந்து வந்துச்சு. நம்ம வீடுகளுக்கு டிவி வர்றதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது வந்து தெருக்கூத்தை வந்து நம்முடைய பண்பாட்டுல இருந்து விலக்கி வைத்த நிகழ்வுகள் நடந்தன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த இதுல இருந்து கலைஞர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பல்வேறு வேலைகளுக்கு போவாங்க. அந்த அந்த கதை அதுதான். ஒருத்தன் வந்து திருவண்ணாமலையில ரிக்ஷா ஓட்ட போயிருவான், ஒருத்தன் வந்து கரும்பு வெட்ட போயிருவான், ஒருத்தன் வந்து செங்கல் சூளையில பாஞ்சாலியாக பெண் வேடம் அடக்கூடிய கலைஞன் வந்து பாஞ்சாலியாக அந்த அந்த கலைஞன் வந்து செங்கல் சூளையில செங்கல் சுமப்பவராக போயிடுவாரு. அப்புறம் அந்த கூத்து ஆசிரியர் என்ன செய்வார்னு சொன்னா, பெங்களூர்ல பெங்களூரு அந்த மோரி மார்க்கெட்டுக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து கூடை தூக்கக்கூடிய எடுபடி வேலை செய்யக்கூடியவராக போயிடுவார். சில காலம் அங்க ஒட்ட முடியாது. அந்த அந்த வாழ்க்கையில் என்ன அவனுக்கு வந்து மத்தள சத்தமும் தாளமும் ஒப்பனை இடுவதும் இரவெல்லாம் வந்து கட்டை கட்டி கொண்டு ஆடக்கூடிய அந்த கூத்து அது வந்து அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன செய்வான், இங்கிருந்து கொண்டு போயிருந்த அந்த சலங்கையும் தூக்கிட்டு இரவோடு இரவாக பேருந்தில் பயணம் செய்து திருவண்ணாமலை வந்து தன்னுடைய கிராமத்துக்கு போயிடுவான். அந்த கிராமத்துக்கு போயிடுவான். அப்போ அந்த கூத்து வாத்தியார் பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட அந்த பழைய கலைஞர்கள் வேற வேற வேலைகளுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அவர்கள் திரும்பி வந்து பார்ப்பாங்க. பார்த்து என்ன வாத்தியார அப்படின்னு கேட்டு பேசுவாங்க. வந்து வாங்க, இந்த செங்கல் வேலைக்கு வேணா நான் கூட்டிட்டு போறேன் வாங்க, இதுக்கு வேணா கூட்டிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவான், இந்த சந்தையில வந்து மாட்டு தரகு பண்றதுக்குல தரகு தொழில், அந்த தொழில் வந்து நல்ல லாபமும் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும், ரொம்ப நோகாம வந்து காசு சம்பாதிக்கலாம், வா வாத்தியார நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொரு கலைஞர்களும் ஒண்ணு சொல்லும்போது அந்த கூத்து ஆசிரியர் சொல்லுவாரு, ஏண்டா ஒருத்தனாவது நம்ம மறுபடியும் கூத்து போடலாம் வாத்தியாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படியே அமைதியோடு கலைந்து போய் விடுவார்கள். இப்படி ஒரு காட்சி அந்த சிறுகதையில வரும், அந்த குறும்படத்துல வரும். அப்படி இந்த கலைஞர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த கலை மரபு என்பது நம்முடைய காலத்திலேயே காணாமல் போகிற ஒரு பேராபத்தும் இருக்கிறது என்பதை இந்த தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு நான் மிக பணிவோடு உங்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வர விரும்புகிறேன். நாம் இதைத்தான் சங்க இலக்கியங்கள்ல இருந்து பெறுகிறோம். நம்ம சங்க இலக்கியத்துல வந்து அந்த வளம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற போது அந்த மரபுகள், அவர்களை கொண்டாட வேண்டிய மரபுகளை இன்றைக்கும் தமிழ் சமூகம் தக்க வைக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த அந்த கலைஞர்களை தலை மீது தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாட வேண்டும் என்கிற செய்தியினைத்தான் இந்த சிறுபான்மையாற்று படை நமக்கு சித்தரிக்கிறது என்று நான் கருதுகிறேன். முன்னெப்போதையும் விட இந்த நம்முடைய சங்க இலக்கியங்களை மனதிற்கு நெருக்கமாக நாம் நிச்சயமாக உணர முடியும். இதை வந்து மிக அற்புதமாக இந்த செய்திகளை நம்முடைய சிறுபான்மையாற்று படை சொல்லுகிறது. நம்ம பெரும்பான்மையாற்று படையையும் இணைத்தே இதில் பேசியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் கூட ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளே இப்படியான ஒரு வாழ்வியல் சித்திரத்தை நம்முடைய பதிவுகளாக நம்முடைய முன்னோடிகள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் ஆழ்ந்து கற்க வேண்டியிருக்கிறது, ஆழமாக ஆராய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நான் இந்த உரையினை இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாய்ப்பினை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். செவிமடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வினாக்கள் இருக்கிற பட்சத்திலே நாம் தொடர்ந்து உரையாடுவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான உரை ஐயா, ஆண்டவர் ஐயா பேசுங்க. நன்றி ஐயா, மிக அருமையா சொன்னாரு. நம்முடைய பக்தவச்சலி பாரதி ஐயா வந்து அந்த பாணர் இனவரவியல் என்ற நூல்ல வந்து அவர் அவர் ரொம்ப விரிவா இந்த பாணர் சமூகம் வந்து எப்படி வந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அதை ஆராய வேண்டும், ஒரு இனவரவியல் நோக்கிலே நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை எவ்வாறு ஆராய முடியும் என்ற முறையில ஆராய்ந்து மிக அழகாக விளக்கிவிடார். அதை அடியொற்றி தம்பி மிக விரிவான முறையிலே அவருடைய அதுல ஒரு ஒரு தோடர் கூட அமைச்சிருந்தாரு. நம்ம பார்த்திபராஜா அவர்களுடைய குரல் எந்த யாழ் எடுக்கிறது, அப்படி ஒரு உண்மையாக ஒரு யாழிசையை போல அவர் வந்து அவருடைய குரல் இருந்தது. அந்த நாடக கலைஞருக்கே உரிய ஒரு தனித்துவம், அந்த ஒரு அந்த ஒரு குரல் வளத்தோடு அதை சொல்கிற ஒரு தனித்துவம்
ஒரு வாய்ந்தது. அவருடைய கல அனுபவங்களை எல்லாம் ரொம்ப பொருத்தப்பட்டு சொன்னார். அவர் முற்போக்கால சிந்தனையை கொண்டவர். அதனாலதான் அவருடைய பார்வை ஒரு வித்தியாசமாக இந்த திருப்பநாட்டுப்படை கொண்டு சென்றார். இந்த திருப்பநாட்டுப்படையினுடைய அந்த மாணவர்களுடைய நிலையினை மிக விரிவாக ஆழமாக எப்படி அந்த சமூகம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அந்த கூச்சு மரபு என்பது எப்படி வந்து விதைத்திருக்கிறது, எப்படி புலவர் மரபு என்பது செழித்திருக்கிறது சொன்னார். அதெல்லாம் நம்ம அவர் சொன்ன ஒரு குறிப்பு நம்ம சிவத்தம்பி ஐயாவுடைய அந்த பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகம் என்ற புத்தகம், அது ஆங்கிலத்தில் வந்தது, அது தமிழ்ல வந்தாங்க. அவர் மாணவராக இருந்த போதெல்லாம் சிவத்தம்பி ஐயாவை அப்படியே சுமந்து கொண்டு வந்து அவங்கள உரையாற்ற வச்சார் அந்த மாணவர் காலகட்டங்கள்ல. அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு முறை அவருடைய அந்த இதுல தெரிஞ்சது. கூத்துக்களம் என்ற முறையிலையும் அவர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. சிறுபானம் பற்றி பல அரிய செய்திகளை அவர் சொன்னாரு. அந்த சடியாழ விடல்களை பற்றி விரிவா சொன்னாரு. ஆனனுடைய வீடு வந்து ஒரு திரைப்படம் பாக்குறத போல ஒரு ஒரு அழகா ஒரு விவரிச்சிருக்கிறார் நம்முடைய ரத்தத்தினார் அவர்கள். அதை ரொம்ப அழகா சொன்னாரு. செல்லரித்தது போல இருக்கும் கூரை, கூரை இறங்கி விழும் போல இருக்கும் சமையல் அறையில் புழுதி படியும் சமையல் அறையில் நாய் குட்டி போடு சொன்னார் பாருங்க. புனிற்று ஆ புனிற்று நாய் குறைக்கும் புள்ளன் அட்டில் அந்த வரை ரொம்ப அற்புதமான குறியீடு. இது வந்து ரொம்ப நம்ம சங்கத்துல வந்து வறுமையே சொல்லப்படலையா, சிறுமைதான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு மிக அற்புதமான குறிப்பினை நம்முடைய சிறுபான்மையினர் படி ஒரு அந்த அந்த பாணர் குடி தலைவியினுடைய சிறப்பை சொல்கிறது. உப்பை மேனி உப்பிடி வந்ததை உப்பை மேனி அந்த உப்பு அந்த குப்பை மேனி கீழே உப்பு போட கூட காத்துல உப்பிடி வந்ததை மடவோர் காண அதாவது பாத்திரம் போறாங்க அப்படின்னு நினைத்து தனியா சாப்பிடல. அதை கூட இரும்பேர் ஒக்களுடன் குற்றத்தாரோடு இணைந்து அதை சாப்பிடுற அந்த அந்த பாணர் இல்லக்களத்தினுடைய அந்த விருந்தோங்கல் அது வியக்க வைக்குது நம்மள. எப்படி இப்படி ஒரு ஒரு வறுமை கூட அவரால் சொல்ல முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்போ ஜப்பானிய இலக்கியங்களும் பத்தி பேச போது நம்ம ஜப்பானிய இலக்கியங்கள்ல வறுமைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களை வறுமை இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்டா இந்த இதை சொன்ன அசந்து போயிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கா, நீங்க வந்து ஒரு செழுமையான இலக்கியம் சொல்றீங்க அதுல வறுமை இருக்குமா, இல்ல வறுமை புனைவு சங்க இலக்கியத்தில் வறுமை புனைவுன்னு இருக்குது. அது அந்த பாணர்கள் வந்து அந்த பாணர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தாதான் அது தெரியும். இப்படி பல ஏற்களம் பாடுவோர் போர்க்களம் பாடுவோர் இதை பத்தி எல்லாம் புறநானூர் நிறைய செய்திகள் வந்து இந்த பாணர்களை முழுமையா வச்சுதான் பாணர் இன வரவியல் மிக அழகா அவரை பத்தி விரிவா செஞ்சிருக்காரு. அதனால ஒரு ஆழமான தெளிவான உரையினை நம்முடைய ஐயா அவர்கள் வழங்கினார்கள். இப்போது கேள்விக்கான நேரம், கேள்விகள் கேளுங்க. நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஐயா நண்பர்களே, உங்களது ஒளிவாங்கிய நீங்களே இது பண்ண வேண்டாம், கை உயர்த்துங்க, நான் அவங்கள மட்டும் இது பண்றேன். மிக சிறப்பான உரைக்கு பிறகான வினாவிடை பகுதி தொடங்குகிறது. முதலில் விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் வணக்கம் ஐயா. வணக்கம் பற்றி முழுசா குறிப்பிட்டிருக்க நூல் ஏதாவது சொல்லுங்க. அனைத்து வகையான யாழ்களுடைய பெயர்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி இசையும் யாழும் அப்படின்னு சாத்தான்குளம் ராகவன் அவர்களுடைய நூல் இருக்கு, இசையும் யாழும் அப்படிங்கிற அந்த நூல். அதுல வந்து யாழ் வகைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் நூல், விபுலானந்தருடைய யாழ் நூல் முழுவதுமாக யாழினுடைய அமைப்பு தன்மைகள் பண்ணினை இசைக்கும் முறை என்று, அது கொஞ்சம் இசை நுட்பம் தெரிந்தவர்கள் தான் அது அந்த நூலினை வந்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவும் முடியும். எனவே யாழ் குறித்த செய்திகள் பல்வேறு நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சாத்தான்குளம் ராகவன் அவர்களுடைய இசையும் யாழும் என்கிற அந்த நம்ம அந்த நூலை குறிப்பிடலாம். யாழ் நூலையும் நாம் குறிப்பிடலாம். நன்றி. அடுத்த வினா வந்து முனைவர் வி ஐயப்பன். என்னுடைய பெயர் ஐயப்பன், நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவன்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்க, மகிழ்ச்சிங்கய்யா. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஓரங்க நாடகம் பாக்குற மாதிரி இருந்தது, அருமையான செய்திகளை சொல்லியிருக்கீங்க. என்னுடைய வினா என்ன அப்படின்னா, நல்லூர் நத்தத்தனார் வாழ்ந்தது தமிழகத்தினுடைய வடகோடி பகுதியில். ஆனா அவரு சேர சோழ பாண்டியர் கடையேழு வள்ளல்களை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி அவருக்கு சாத்தியமாயிற்று? ஒருவேளை அவருக்கு தரவுகள் கிடைத்திருந்தால் அது சாத்தியமாயிருக்கலாம். அப்படி என்றால் ஏன் அந்த தரவுகளை அவர் குறிப்பிடவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது நம்முடைய நம்முடைய புலவர்கள் ஒரு ஒரு அவங்களோட விரிவான ஒரு நிலவியல் அறிவு என்பது நம்முடைய புலவர்களுக்கு இருந்திருக்கிறது. நம்ம ரொம்ப வியப்பாக இருக்கிறது. நம்முடைய முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இதெல்லாம் வந்து பற்றிய நுட்பமான பார்வைகள் நம்முடைய புலவர்களிடம் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை நாம் வந்து சொல்ல முடியும். குறிப்பாக குறிஞ்சியை பாடக்கூடிய கபிலர், அவர் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்றாலும் கூட அறிவை தேடி பயணப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த மரபில அந்த செய்திகளை தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நல்லூர் நத்தத்தனாருக்கு முன்னால இருந்த நீங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமல்லாது இந்த கொடைக்கென சிறப்பிக்கப்படுகிற கடையெழு வள்ளல்களையும் தொகுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற என்ன ஒரு ஒரு வரலாற்று ஆவணமாக, வரலாற்று பதிவாக தன்னுடைய படைப்புகளை உருவாக்குகிற நுட்பமும் திட்பமும் நம்முடைய பண்டைய புலவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது நாம் மிகவும் வியப்போடும் மகிழ்ச்சியோடும் அதை பார்க்கிறோம். எனவே ஒரு பயணத்தின் வாயிலாக, ஒரு பெரும் தேடுதலின் வாயிலாகத்தான் நத்தத்தனாருக்கு இந்த செய்திகள் கிடைத்திருக்க கூடும். நல்லூர் நத்தத்தனார் மட்டுமல்ல, பெரும்பாலான கடியலூர் உருத்திரங்கண்ணனார எடுத்துக்கலாம், பெருங்கௌசிகனார சொல்லலாம் என்று பல பேரும் இதை போல ஒரு நுட்பமாக தகவல்களை திரட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களை திரட்டியதை பற்றி அவர்கள் பொதுவாக இலக்கியங்கள்ல பதிவு செய்யல. அதாவது இப்ப நம்ம பாக்குறோம் புனைவுகளை நம்ம எழுத்தாளர்கள் எழுதுகிற போது அந்த அந்த புனைவுக்குள்ள வந்து நமக்கு தெரியும் இவர்கள் எந்த அளவுக்கு விரிவாக தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கறது தெரியும். அதுல வந்து அந்த திரட்டிய செய்திகளை அந்த பணுவலுக்கு வெளியில் பேசுவதுதான் முறையாகவும் இருக்கும். இன்னைக்கு நமக்கு பார்த்தா நமக்கு ஒரு ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூலுக்கினுடைய முன்னுரையில இதெல்லாம் வந்து பேசுறாங்க. அப்போ இங்க புலவர்கள் அந்த அந்த பாடல்களில் கூட தன்னுடைய பெயர் கூட இடம்பெறுவதை விரும்பாதவர்களாக நம்முடைய புலவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். மற்ற புலவர்களை சிலாகிச்சு பேசுறாங்க. ஔவைக்கு கொடுத்ததை பற்றி இங்க வந்து நல்லூர் நத்தத்தனார் வந்து குறிப்பிடுறாரு. கபிலர் பல இடங்கள்ல குறிப்பிடப்படுறாரு, பரணர் குறிப்பிடப்படுறாரு. ஆனால் அப்படி சொல்லுகிற புலவன் தன்னை அந்த பாடல்ல வந்து குறிப்பிடுகிற பெரும்பாலும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இப்படியான ஒரு மரபு என்பது, ஒரு செழுமையான மரபு என்பது தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சித்திரங்கள் காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நண்பரே, நன்றி. ஐயா வணக்கம். ஐயா ஒரு நிமிடம், ஐயா ஒரு நிமிடம், பெயர் நான் சொல்றேன், அவங்க கேட்கட்டும். அடுத்து புதுவையிலிருந்து முனைவர் பி ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் பார்த்திபராஜா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் தான் போட்ட தங்களுடைய குரல் எந்த யாழ் அப்படின்னு போட்ட பின்னூட்டத்துல. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ என்னுடைய கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு முக்கியமான தகவல். ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த நல்லூர் நத்தத்தனாருடைய சிலை வந்து இங்க மரக்காணத்துல இருந்ததை என்னுடைய ஆசிரியர் சுட்டி காட்டினார். பாரதி புத்திரன் தான் இங்க சிலை இருக்கு. அதே போல அந்த சிறுபானன் சென்ற பெருவழி அப்படின்ற அந்த கட்டுரை, புகழ்பெற்ற அந்த மயிலை சீனி வெங்கடசாமியுடைய கட்டுரை, தமிழ் கல்ச்சர் அப்படின்ற மேகசின்ல வந்தது. அந்த மரக்காணத்திலிருந்து திண்டிவனத்துடைய அந்த பாதைய அவர் சுட்டி இருப்பார். இப்போ என்னுடைய கேள்விக்கு வர, நான் இந்த பாணர்கள் அவங்களுடைய பதிவு பக்தி இலக்கியத்திற்கு பிறகு நம்முடைய இலக்கியங்களில் இடம்பெற்று இருக்கிறதா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நீங்க சைவ இலக்கியம் வைணவ இலக்கியம் வரைக்கும் சொன்னீங்க, அதற்கு பிறகு
அவர்கள் என்ன ஆகி இருக்க கூடும் அப்படின்றதையும் நீங்க சில சான்றுகளை சொன்னீங்க. ஆனா நம்ம வேறு தமிழ் இலக்கியத்தில் அவங்களுடைய பதிவுகள் இருந்திருக்க முடியுமா இருந்திருக்கா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நன்றி சார். அதாவது நமக்கும் இந்த காப்பியங்கள்ல குறிப்பிடப்படுகிறார்கள், பிறகு பக்தி இலக்கிய காலத்தில் குறிப்பிடப்படுகிறார்கள், பிறகு ஒரு இந்த கலைஞர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது வந்து அவர்கள் கலைத்தொழிலை மட்டுமே மேற்கொள்ளுவது என்பது சவாலான காரியமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலைஞர்கள் இழிசினராக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். சில கருவிகள் வந்து நமக்கு தெரியும், தமிழ் சமூகத்தினுடைய போக்குல சில கருவிகள் கோவில்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டன, சில கருவிகள் அமங்கலமாக பார்க்கப்பட்டன என்கிற இந்த இது வந்து தமிழ் சமூகத்தில் நடந்துவிட்ட ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த இந்த கலைஞர்கள் இதுல வந்து இருக்கக்கூடிய ஆடலாக ஆடலில் பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு குழுக்களாக வந்து வர்றாங்க. நீங்க ஒரு பெரும் கோவில்கள் வருகிற போது தேவர் அடியார் மரபு அப்படின்னு வந்து வருது. அதுல வந்து இசை வேளாளராக ஒரு சிறு பிரிவினர் வந்து வந்து வர்றாங்க, வாத்திய கலைஞர்களாக மாறுகிறார்கள் என்று. அப்புறம் அந்த தேவரடியார் மரபு பிறகு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிறழ்ந்து அது ஒரு வேறு ஒரு விதமான வாழ்வியலுக்குள்ள அவங்களை தள்ளி விடுவதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். நான் வந்து விராலிமலை அப்படின்னு ஒரு மலை ஒரு ஊர் இருக்கு திருச்சிக்கு பக்கத்துல. அந்த விராலிமலையில முருகன் கோவில் வந்து புகழ்பெற்ற முருகன் கோவில், அங்க விரலியர் விரலி ஆடிய மலை, அதனாலதான் அந்த விரலியர் மலை அப்படிங்கிற இது வந்து அங்க வந்து ஒரு வீதியே நம்முடைய தேவரடியார்கள் வசித்த வீதி இருக்கு. அந்த வீதி நான் அந்த ஊருக்கு போய் அந்த வீதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வீதி வந்து ஒரு மாதிரியான வீதி, நீங்க அது அது போக முடியுமான்னு தெரியல. அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த இதுல வந்து வேலை செய்யக்கூடிய சில என்ஜிஓ வேலை செய்யக்கூடியவர்களோட உதவியோட நாங்க அங்க போனோம். அண்ணன் காந்திராஜன் அவர்கள் கூட அந்த 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 தேவரடியார் மரபுல இருந்த ஒரு வயதான பெண்மணிகளை போற்றி உபசரித்து அவர்களை ஆட வைத்து படங்கள் எல்லாம் கூட எடுத்தாங்க. அப்படி வந்து வேறு வேறு இதை நோக்கி நகருவது என்பது அந்த கலைஞர்களுக்கு நடந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் அது விரலி ஆற்றுப்படை என்று ஒரு குழப்பநாயக்கன் காதல் அல்லது விரலி ஆற்றுப்படை என்கிற அந்த அப்படி ஒரு இலக்கிய வகைமையாக கொஞ்சம் இழிவான இலக்கியமாக அந்த அந்த தலைவனை தலைவன் எப்படியெல்லாம் வந்து அவனுடைய லீலைகள் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வந்து இது நகர்ந்திருக்கிறது என்கிற போது அந்த கலைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்தொழில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் சமூகம் அப்படியான அப்படியான ஒரு வலுவான கலைஞர்களை இழந்திருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த கலைஞர்கள் வேறு வேறு பிரிவினராக தங்கி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் சார். நன்றி 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 ரவிக்குமார் ஐயா. கேலக்சி ஜே ஃபைவ் பேசுங்கம்மா. கேலக்சி ஜே ஃபைவ்ன்ற ஃபோன்ல இருந்து வந்திருக்கவங்க பேசுங்க ஐயா. வணக்கம், என்னுடைய பேர் அறிவரசன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் அறிவரசன். நீங்க பாணர்களுக்கு பாணர்களுக்கு ஆற்றுப்படை இருக்கு, சிறுவனாற்றுப்படை பெருமனாற்றுப்படைன்னு சொல்லி. அது போல விரலிக்கு வந்து நீங்க சிறுவனாற்றுப்படையிலையும் பெருமனாற்றுப்படையிலையும் பாதாதிகேச வர்ணனைகளும் நிறைய இருக்கு, புறநானூறுலயும் இருக்கு. ஏன் அவங்களுக்கு வந்து ஆற்றுப்படை இல்லைங்க? அதாவது இருந்திருக்குமா, அல்லது வந்து ஏதாவது அதை தொகுத்தவங்க இருட்டடிப்பு செஞ்சிருவங்களா? ஒன்று, அதாவது யூகங்கள் தான் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஒரு பாணன் கூத்தன் என்று ஒரு ஒரு ஆண் மையமிட்ட விஷயம் வந்து தமிழ் இதுக்குள்ள இருந்திருக்குங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த இதுல வந்து பெரும் உடைப்பை செய்தவள் நம்முடைய ஔவை. ஔவை வந்து அந்த பாண் கூட்டத்திற்கு தலைவியாக இருந்திருக்கிறாள். ஒரு நாள் செல்லலம் இரு நாள் செல்லலம் பலரோடு பயின்று பல நாள் செல்லினும் தலைநாட்டு போன்ற விரிப்பினன் மாதோ அப்படின்னு வந்து பாடுறாள் இல்லையா. அப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவியாக ஔவையை சொல்ல போனால் அடிப்படையில் ஔவை ஒரு விரலி, விரலியர் கூட்டத்திற்கு அந்த பாண் கூட்டத்திற்கு தலைவியாக இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற இது வந்து இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஒரு ஆண் தன்மை ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது மிகுந்து இருக்கக்கூடிய அது வந்து வரலாற்று போக்குல நிகழ்ந்து விட்ட விஷயம்தான். அதில் நீங்கள் சொல்வதை போல இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது இவர்களையெல்லாம் ஒரு முதன்மையாக வைத்து ஒரு பேரிலக்கியங்களை படைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம்.
நீங்க விரலியாற்றுப்படை புறநானூற்றுல சில பாடல்கள் வந்து இருக்கு, ஒரு இலக்கிய உத்தியாக இருக்கிறது. ஆனால் பெரும் இலக்கியங்கள் படைக்கப்படாமலும் போயிருக்கலாம், அல்லது படைக்கப்பட்டு அவை மறைக்கப்பட்டும் இருக்கலாம். யூகங்கள்னா நம்ம இதற்கான அடிப்படைகள் கிடைக்காமல் நாம் இதை பற்றி மேலும் விவாதிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, நன்றி, நன்றி. ஐயா, வேற யாராவது வினாக்கள் எழுப்ப வருவீங்க? கை யாரும் உயர்த்தி இல்ல. வேற யாராவது வினாக்கள் எழுப்ப வருவீங்களா? அசோகன் துரைராஜ் பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஈஸ்வரியம்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. நான் காயத்ரிங்க ஐயா, சென்னை. ஓ, காயத்ரி அம்மா. வணக்கம் ஐயா, மிக சிறந்த உரை ஐயா. ஆமாங்க ஐயா, நான் உங்க மாணவி ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக சிறந்த உரை ஐயா. மகிழ்ச்சி. நான் வந்து இந்த நீங்க யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கிறத என்னால பாக்க முடியல, நான் வெறும் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரியல. மன்னிக்கணும், மன்னிக்கணுமா. பரவாயில்லங்க ஐயா, இருக்கட்டும் ஐயா. நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் படிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா, இப்போ மண்டைப்பானர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவர்களை பத்தி குறிப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா? தனியா இருக்குங்கம்மா. அதாவது இலக்கியங்கள்ல இந்த மண்டை ஏந்தி கொண்டு போய் வாக்க உக்க கல் தேரல், அந்த மண்டையில வந்து கல் வார்ப்பான் தலைவன், அப்படிப்பட்ட அந்த மண்டையை ஏந்தி கொண்டு செல்லக்கூடியவர் மண்டை சென்னியர் அப்படின்னு அந்த குறிப்புகள் இருக்கு. அதே போல அந்த பாணர்கள் ஏந்தி செல்லக்கூடிய அந்த இது மண்டை பாத்திரத்துல அந்த மாமிசத்தினுடைய கொழுப்புகள் தங்கி போயிருக்கிறது. அந்த புலால் நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த பாத்திரமாக அது இருந்தது என்று ஔவை அவருடைய அதியமானுக்கான இரங்கல் குறிப்புல கையிற நிலை பாடல்ல சிறிய கள் பெரியனே எமக்கியும் மண்ணே, பெரிய கள் பெரியனே தாம் யாம் பாட தாம் மகிழ்ந்து உண்டு மண்ணே என்று பாடுறா இல்லையா, அதுல இந்த மாதிரியான குறிப்புகள் வருகின்றன. எனவே மண்டை அது அது அதான் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு பிச்சை பாத்திரம் போல அதுல வந்து இறந்து உண்ணுவது. நீங்க நம்ம பாக்குறோம் இதுல ரயில் நிலையங்கள், ரயில்ல வந்து பாடி பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், இறந்து உண்பவர்கள். இது வந்து கலைத்திறமை மட்டுமல்ல, அதுல வந்து தன்னுடைய திறனையும் காட்டுவாங்க, அதே போல தன்னுடைய வாழ்வியல் நெருக்கடிகளையும் கண் முன்னால காட்சியாக காட்டி பொருள் பெறுவது அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களில் ஏராளமான இடங்களில் மண்டைப்பாணர்களை குறித்த குறிப்புகள் இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தவனா முடிவர் சுராமர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ரெண்டு கேள்விங்க. ஒண்ணு வந்து இனக்குழு சமூக உருவாக்கம் அல்லது அரசு உருவாக்கத்துக்கு இந்த இடைப்பட்ட பான் சமூக உருவாக்கம் எவ்வாறு உருவெடுத்தது, ஒன்று. இரண்டாவது வந்து திணை வந்து சிறுபான்மையினர் படையில நெய்தல் முல்லை மருதம் இந்த ஊடாட்டங்களை இவர் எவ்வாறு வெளிப்படுத்தினாருங்க, லேண்ட்ஸ்கேப்னு ஒண்ணு சொன்னீங்களே, இளவியல் செயல்பாட்டுல இவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? நன்றி. நன்றிங்க ஐயா. ஒன்று, இந்த இனக்குழு வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேரரசு உருவாக்கம், அரசு உருவாக்கம் அப்படிங்கிற நடந்த காலமாக நம்ம சங்க இலக்கிய காலத்தை வந்து பார்க்கிறோம். அந்த நெடும் பரப்புல இனக்குழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தப்படுகின்றன. எனவே இனக்குழு வாழ்க்கை பண்புகளும் வீழ்த்தப்படுகின்றன. இருப்பதை பகிர்ந்து உண்ணுவது என்கிற பண்பு வந்து இனக்குழு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பண்பு. அந்த பண்பு வீழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே ஒரு சமூகம் வீழ்த்தப்படுகிற போது அதனோடு தொடர்புடைய பண்புகளும் விழுமியங்களும் கோட்பாடுகளும் வீழ்த்தப்படுகின்றன என்பதை நம் உலக வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே இந்த பான் வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சொல்ல போனா நீங்க நமக்கு தெரியும், பாரியை போன்ற மன்னர்களை அழிப்பதற்கு மூவேந்தர்களும் ஒன்று திரளுகிறார்கள். மூன்று வேந்தர்களும் ஒன்று திரண்டு பாரியை அழிக்க சேருகிறார்கள் வரலாற்றுல. அதுக்கு முன்னாலையும் எப்பவுமே வந்து மூவேந்தர்கள் ஒன்று சேர்ந்ததில்லை, அதற்கு பிறகும் சேர்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஒரு 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 இனக்குழு தலைவனை அழிப்பதற்கு அவர்கள் அந்த இதை வந்து மேற்கொள்ளுகிறார்கள். எனவே அந்த இனக்குழுல வந்து போய் அந்த எவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்களேன், சிறிய கள் பெரினே எமக்கியும் மண்ணே, பெரிய கள் பெரினே யாம் பாடத்தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே.
நிறைய கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கும் கொடுத்து தானும் அருந்தி மகிழ்வான் அதியவான் என்று அவ்வை பாடுகிற இந்த வாழ் இந்த தன்மைதான் இனக்குழு வாழ்க்கையினுடைய பண்பு. நீங்க இதை வந்து நம்ம அரசுகளிடம் எதிர்பார்க்க முடியாது. அரசு ஒரு தீர்மானகரமான கட்டமைப்பாக அது இருக்கிறது. அரசு, சட்டம், நீதி, தண்டனை, வரி என்று ஒரு முறையியலுக்குள்ள ஒரு சிஸ்டம் அப்படிங்கறதுக்குள்ள நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னா பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி வந்து ஒரு முறைக்குள்ள அது வந்து அது வந்து விடுகிறது என்கிற போது அவர்கள் புலவர்களே வந்து விலகி நிற்க வேண்டிய ஒரு இது வந்து இருக்கு. கொண்டாடி இருக்கிறார்கள், இல்லைன்னு இல்லை என்று சொல்ல முடியாது. கலைஞர்கள் இன்னும் வெளியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் வந்து ஒரு எளிய மக்களை சார்ந்து வாழ வேண்டிய இதற்கு வந்து ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். அப்படி வந்து அவங்களுடைய உருவாக்கம் என்பது அது அல்லது மாறுபாடு என்பது இப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இரண்டாவது, இந்த நிலவியல் அப்படிங்கறத வந்து எப்படி சித்தரித்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் இந்த உரையில நான் அதை முதன்மையாக எடுத்துக்கொள்ளவில்லை. உண்மையிலேயே நீங்க அந்தந்த பகுதிகளை கடக்கிற போது அந்தந்த பகுதியினுடைய வாழ்வியல் நுட்பங்களை அவர்கள் தரக்கூடிய உணவு, அவர்கள் உபசரிக்கக்கூடிய முறை, உறவு முறையை சொல்லி அந்த பிள்ளைகள் வந்து தடுப்பது என்று அந்த வாழ்வியலை மிக அழகாக நத்தத்தினார் சுட்டிக்காட்டுகிறார். அதே போல நீங்கள் ஆற்றுப்படை நூல்களில் எல்லாம் இந்த தன்மைகளை நாம் பார்க்கலாம். என்ன வியப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலவியலை காட்சிப்படுத்தும் போது அதற்கு உரிய தன்மைகளை மிக அழகாக கோர்த்து கொண்டு நம்முடைய புலவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே முல்லை நிலத்தை தாண்டும் போது, நெய்தல் நிலத்தை தாண்டும் போது, அல்லது குறிஞ்சியை தாண்டும் போது, மருதத்தை தாண்டும் போது என்று அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் சார்ந்த விஷயங்களானாலும் சரி, அந்த அந்த நிலங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய பண்பு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மிக அழகாக நம்முடைய புலவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் என்னுடைய உரையில அதை வந்து நான் பாணர் என்று நான் அந்த அம்சத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு பேசியதால் நான் அதை விரிவாக பேசவில்லை. ஆனால் நம்முடைய புலவர்கள் அந்த நிலவியல் அறிவு, அதுதான் நான் என்னுடைய இதிலே சொன்னேன், பேசும்போது சொன்னேன், அவங்களுடைய இந்த நிலவியல் குறித்த புரிதல் நமக்கு ஒரு பெரிய வியப்பை தருகிறது. அவ்வளவு தகவல்களை திரட்டி நுட்பமாக பார்த்திருக்கிறாங்க, பல செய்திகளை வந்து ரொம்ப நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். நண்பரே. நன்றி ஐயா. அடுத்து வினாக்கள் எழுப்புகிற நண்பர்கள், உங்களிடத்தில் ரெண்டு மூன்று வினாக்கள் இருந்தாலும் அதில் எதில் முதன்மை வினாவோ அது ஒன்றை மட்டும் எழுப்பவும் நேரம் கருதி. பானு ரேகா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நாடக வடிவமானது சங்க இலக்கியம், உங்களுடைய பேச்சுரை அதற்கும் மேலாக ஒரு நாடக வடிவம் கொடுத்திருக்கிறது. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. ஒரு நீங்கள் சொன்ன அந்த தகவல்களில் இருந்து பாணர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் அப்படி என்கிற அந்த குறிப்பில் இருந்து ஒரு வினா. கல்வியில் சிறந்த சான்றோர்களே புலவர் சொல்லியிருக்காங்க. இவங்க அரசவையில் வீட்டிருப்பவங்க. பாணர்கள் என்பவர்கள் இசைத்துறையில் வல்லுநர்கள், பேரியாள் சீரியாள் வகையினை சார்ந்தவர்கள். சான்றோருக்கும் இசை வல்லுநருக்கும் புலவருக்கும் புலமைக்கும் வேறுபாடு இருக்கு. இதனை சற்று தெளிவுபடுத்துங்கள். மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி. நன்றிக்கம்மா, நன்றி. அதாவது ஒரு ஒரு புலமை தொழில், புலமையை தொழிலாக மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் புலவர்களை சொல்கிறோம். இவர்கள் பாணர்கள், கூத்தர்கள் இவர்களை விட தங்களை சற்று மேலானவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அது அது தமிழ் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. எனவே புலமைக்கு என்னை பாடாது ஒழிக, சென்னாவில் அவர் என்னை பாடாது விடட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து அப்படியான ஒரு தன்மைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். இதை என்ன என்னன்னு சொல்ல போனா பேராசிரியர் கே பழனிவேலு குறித்து இது குறித்து கூட எழுதியிருக்கிறார். எப்படி பாணர் மரபு வீழ்த்தப்பட்டு எப்படி ஒரு எழுத்து என்பது அதிகாரம் மிக்கதாக மாறுகிறது. ஒரு வாய்மொழியாக பாடல்களை இசைத்துக் கொண்டிருந்த மரபிலிருந்து ஒரு எழுத்து வருவது, அதுல வந்து எழுத்தில் இடம்பெறுவது என்பது ஒரு ஒரு பாடல்களில் ஒருவன் பாடப்படுவது என்பது அதற்கு பொன்னையும் பொருளையும் வாரி கொடுப்பது என்பதாக ஒரு மாற்றம் பெறக்கூடிய காலமாக இந்த இதை வந்து நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த புலமை என்பது ஒரு தொழிலாக மாறிவிட்ட காலமாக நம்ம சங்க இலக்கியத்தை பார்க்கிறோம். அப்படி அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது.
இந்த புலமை என்பது இன்னைக்கும் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய இது இருக்குதானே. இந்த அச்சரம் எழுதக்கூடிய ஆனா குழந்தைக்கு ஆனா எழுதக்கூடிய அந்த நாள், அந்த நாள்ல வந்து எழுத்தாளரை கொண்டு வந்து அந்த எழுத்தாளருடைய கையால வந்து குழந்தைக்கு வந்து அக அச்சரம் எழுதி பழக்குகிற ஒரு வந்து பார்த்தேன் நான். எங்களுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கே குணசேகரன் அவர்கள் அந்த நாள்ல ஒரு ஒரு படம் ஒரு போட்டோ பார்த்தேன். ஒரு குழந்தையை அது ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கையால வந்து அந்த அச்சரம் குழந்தைக்கு எழுத பழக்குகிறார்கள். அப்படி எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய தனி மதிப்பும் இதுவும் வந்து உண்டு. அது நம்ம வந்து ரொம்ப சரியான விஷயம்தான். ஆனால் இந்த எழுத்து என்பது வந்து உயர்ந்தது, இந்த கலைகள் என்பது வந்து தாழ்ந்தவை என்பதான ஒரு இது வந்து தமிழ் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. அது சங்க இலக்கிய காலத்திலேயும் வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்னு நான் கருதுறேன். எனக்கு கூட சில பேர் பல பேர் எனக்கு சொல்லுவாங்க, பார்த்திபராஜா நீங்கள் வந்து நன்றாக எழுதுகிறீர்கள், ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஒரு இது வந்து அணுகுகிறீர்கள், அதுல கவனத்தை செலுத்துங்களேன், ஏன் வந்து கூத்து நாடகம் இவெல்லாம் போறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா நான் என்னுடைய இதுல ஒரு பேராசிரியராக இருந்தாலும் கூட நான் சட்டையை கழட்டி போட்டு வெற்று உடலோடு நான் பறை அடிக்கிற ஒரு கலைஞன் தான். வெற்று உடலோடு வந்து கூச்சம் இல்லாம வந்து நாடகங்கள்ல நடிக்கிறோம். அப்போ நீங்க பாக்குறாங்க, ஒரு பேராசிரியரா இருந்துட்டு இதெல்லாம் வந்து செய்யலாமா, இப்படி செய்யறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து இருக்கின்றன. நான் பல இடங்களுக்கு நாடக கலைஞராக போகும்போது இப்படியான சில விஷயங்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நான் அதை நான் அனுபவம் சார்ந்து சொல்லுகிறேன். நான் ஒரு முறை இங்க திருப்பத்தூருக்கு நம்ம ஆளுநர் இப்போ ரோசையா இருந்தாரு. ஆளுநர் வந்து வந்தப்போ ஒரு அந்த நிகழ்ச்சியில வந்து எங்களை இசைக்கருவிகள் வாசிக்க கூப்பிட்டாங்க. எனக்கு இது தெரிந்தவர்கள் கூப்பிட்டாங்கிறதுனால போனேன், நானும் மாணவர்களோட போனேன். கல்லூரியில இருந்து பெரிய பெரிய துடும்பு பறை எல்லாத்தையும் தூக்கி பெரிய பெரிய இசைக்கருவிகளை தூக்கிக்கிட்டு வாகனத்துல போய் இறங்கினா முழுக்க அவர் வந்த அந்த இடம் வந்து செக்யூரிட்டி இதுக்குள்ள வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது, பாதுகாப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது. எனவே யாருமே உள்ள விடல. நாங்க போய் இந்த இசைக்கருவியெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போய் வந்து நிக்கிறோம், பின் வாயில் வழியாக தான் உள்ள போகணும்னு சொன்னாங்க. பின் வாயில போய் நின்னா ஒரு ஒரு பெரிய எஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் வந்து எங்க நினைக்காத போ வந்து போன்னு விரட்டுறாரு. நாங்க அந்த இசைக்கருவியில் வச்சு நிக்கிறோம், என்னெல்லாம் வந்து நாய விரட்டுற மாதிரி விரட்டுறேன், போ நேரங்களும் தெரியாது போ அப்படி. நான் உடனே என்ன பண்ணேன், பறையை கீழே வச்சுட்டு நான் டாக்டர் பார்த்திபராஜா காலேஜ் ப்ரொஃபஸர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருந்தினரா வந்திருக்கேன், யாரு இங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் யாரு கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட பார்த்து அந்த எஸ்பியை பார்த்து சொன்னேன். நான் சொல்லுகிற தோரணையும் அதுவும் இதிலும் பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு ரொம்ப கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதோடனே என்னங்க வெளியில வந்து நிக்க வச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறேன், வரணுமா இல்ல எப்படி கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு அழைச்சிட்டு போனாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இப்படி ஒரு கலைஞர்கள் ஒரு ஒரு படி குறைவாக பார்க்கப்படுவதுங்கிறது இருக்கு. அது கூத்து கலைஞர்களாக இருந்தாலும் நாடக கலைஞர்களாக இருந்தாலும் இசைக்கலைஞர்களாக இருந்தாலும் அப்படி இருக்கு. நாங்கள் ஒரு ஒரு இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். நான் வந்து அந்த அந்த கலைஞர்கள் என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு கூத்து கற்றுக் கொடுத்த கலைமாமணி சம்பந்த தம்பிரானவர்கள், அண்ணன் அண்மையில் மறைந்த பறை இசை கலைஞர் அண்ணன் ரெட்டிபாளையம் ரங்கராஜன் அவர்கள், இவர்களெல்லாம் நான் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இடத்துல அவங்களுடைய காலை தொட்டு கும்பிடுவேன். மேடைகளில் அவர்கள் இருக்கிற இடங்களுக்கு மேடையில போய் அவங்களுடைய காலை தொட்டு கும்பிடுறது உண்டு. ஒரு ஒரு மரியாதையாக வெளிப்படுத்துற விதமாக. அப்ப என்னன்னா, நீங்கள் எது யாரை வந்து தள்ளி வைக்கிறீர்களோ அவர்களை கொண்டாட வேண்டிய அந்த அதெல்லாம் கலைக்க வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது சங்க காலத்தில் இப்படியான ஒரு புலவர்களை உயர்வாக கருதுவதும் எழுத்தில் பதிவு பெறுவது என்பது ஒரு அதிகார செயல்பாடாக ஆகிவிடுகிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே, மிகச்சிறப்பான விடைக்கு நன்றி. அடுத்ததாக கார்த்திகா கவின் குமார், ஒரு வினா. வணக்கம் ஐயா, ஆற்றொழுக்கான உரை தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா, சிறப்பான உரை. பாணர்கள் வந்து நட்டப்பாடு இசையில மட்டும்தான் பாடினாங்க, அதை தவிர்த்து வந்து அவர்கள் இலக்கண கட்டு இலக்கண மரபோட வந்து பாடல் பாடியிருக்காங்களா ஐயா? ஆமாங்கம்மா, அதாவது அந்த இதுல வந்து கைவல் பாண இசை மரபை அறிந்து கொண்டு இசைக்கிற
பாணன் அப்படின்னு குறிப்பு சிறுபான்மையாற்று படையிலையும் வருது, பெருமானாற்று படையிலையும் அந்த குறிப்பு வந்து இருக்கு. எனவே ஒரு இசை மரபுக்கான ஒரு இலக்கணம் அந்த பண்கள் இசை. ஏன்னா நீங்க ஏழு நரம்பு இருக்கு, ஒன்பது இருக்கு, இருபத்தொன்னு இருக்கு என்று இவை இருக்கிற போது ஒரு முறையியலான ஒரு இசை ஒரு வந்து இருந்திருக்கணும். எனவே அப்படி முறையாக கற்றுக்கொண்டு அந்த முறையியலின்படிதான் வந்து பாடியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான பண்கள் இருக்கின்றன. செம்பாலை பண்ணன் இருக்கு, நட்டபாடை இருக்கு என்று பல பண்கள் இருக்கின்றன. நம்முடைய சென்னை இதுல வந்து பண் ஆராய்ச்சி குழந்தை சுந்தரேசனாருடையத வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றம் வந்து பண் ஆராய்ச்சி தொகுதிகளாகவே வெளியிட்டு இருக்கிறார்கள். ஐயா எங்கள் வணக்கத்திற்குரிய தோழர் போ வேல்சாமி அவர்கள் அந்த இதுல இருக்கக்கூடிய குறிப்புகளை நீங்க பார்த்திபராஜா நீங்க அவசியம் படிக்கணும். அந்த பண் ஆராய்ச்சி முடிவுகள் கலைஞர்களுக்குள்ள விவாதத்தை நடத்தி ஒரு பெரிய தொகுப்பாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து அந்த அந்த பண்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல சில பண்களை குறித்து நம்முடைய ஐயா மம்மது ஐயா அவர்களும் தமிழிசை வேர்கள் என்கிற நூல்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்படி இது வந்து நமக்கு ஒரு தேவார காலகட்டத்துல நான் சொன்னேன் இல்லையா, தேவாரத்திற்கு அந்த திருமுறைகளுக்கு இசையமைப்பதற்கு அந்த மரபினை சேர்ந்தவர்களை வந்து கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நம்முடைய சங்க காலத்துல அந்த அந்த இசை இலக்கண நூல்கள் கிடைக்கவில்லை. ஐயா முடிச்சிடறங்க ஐயா. ஏதோ குறுக்கீடு வந்தது. அப்போ அந்த இசை இலக்கண முறைப்படிதான் அவர்கள் அந்த கருவிகளை இசைத்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பும் நம்முடைய சிறுபான்மையாற்று படையிலேயே இருக்கிறது சகோதரி. இல்லைங்க உங்களுக்கு முடிக்க சொல்லி சொல்லல, தெரியாம இங்க மைக் ஆன்ல இருந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்த இரண்டு வினாக்கள், நிறைவான இரண்டு வினாக்கள். ஒண்ணு வந்து முனைவர் ஐயப்பன், எம் ஐயப்பன் சொல்லுங்க. முது முனைவர் வணக்கம். அண்ணன் வணக்கம். ஐயப்பன் பேசுறேன். வணக்கம் வணக்கம் ஐயப்பன். மகிழ்ச்சி ஐயப்பன். நிழல் போல உங்களை பின்னாடியே வரனால உரை மீது எனக்கு எப்பயுமே ஒரு இது உண்டு. நீ வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப ஆய்வும் உரையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேள்வி என்னன்னா, ஈழத்துல இருக்கக்கூடிய பாணர்கள், இங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இல்ல தமிழ்நாட்டுல வாழ்ந்த பாணர்கள் ரெண்டுக்குமான வாழ் சார்ந்தும் இயங்கியல் சார்ந்தும் என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் நம்ம இருக்கு, அது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாணர்களுக்கு அவங்க நிலைமை மாதிரி கடைகோடியில நம்ம சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு அவங்க போன மாதிரி ஈழத்துல நம்ம என்ன மாதிரி நிலைமைய அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்றபடி நன்றி நன்றி ஐயப்பன். அதாவது யாழ் இசைத்து பாடுகிற பாணர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இதை பற்றிய அந்த யாழ்ப்பாணத்துல இருந்த பாணர்களை பற்றிய ஆராய்ச்சி நூல்களை நான் இதுவரைக்கும் வந்து பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வினாவுக்கு பிறகு அதை அந்த மாதிரியான தனித்த நூல்கள் ஏதாவது வந்திருக்கின்றனவா என்பதை நானும் தேடி பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்படியான அதுக்கான சுவடுகள் நமக்கு குறுக்கும் நெடுக்குமாக பார்த்தபோது என்னுடைய பார்வைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கு அதாவது நீங்க யாழ்ப்பாணத்து தமிழ் சமூகத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க நம்முடைய தமிழ் சமூகத்திற்குமான பெரிய பாரிய வேறுபாடு வாழ்க்கை முறையிலும் இல்லை, சமூக அமைப்பிலும் இல்லை. என்ன ஒன்று என்றால், இங்கு வந்து இங்க பிராமணியத்திற்கு பார்ப்பனியத்திற்கு வந்து தலைமை இடம் வந்து ஒரு இடம் வந்து இருந்திருக்கிறது. அது நம் வரலாற்று வழியில ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே சமூக அடுக்குகளாக இங்கு சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இசைக்கலைஞர்கள் ஒரு தாழ் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் மதங்கள் இவற்றை எவ்வாறு பார்க்கின்றன, குறிப்பாக நம்ம அதை இங்கே விரிவா பேச முடியாது. சமண மதம் இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்பட்டது, இசையை இதை எப்படி பார்த்தது அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல பல்வேறு மதங்களை நம்ம வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான தன்மை நம்முடைய யாழ்ப்பாணத்துல இருக்கு. அங்க வந்து என்ன வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து வேளாளர் சமூகமாக அது வந்து இருக்கு. எனவே இதுவும் தமிழ் சமூகமும் ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய சமூகமும் ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறது. இந்த படிநிலைகளை பராமரிக்கக்கூடிய தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது என்பதனால் இந்த கலைஞர்களில் பெரிய வேறுபாடு இருப்பதாக நான் கருதவில்லை. நான் இந்த கேட்ட பிறகு யோசிச்சு பார்க்கிறேன். சில
புகைப்படங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். கோவில் அந்த சடங்குகளுக்குள்ள அந்த கலைஞர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கிறேன். நம்முடைய பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து அந்த சடங்குகளில் அந்த கலை கூறுகளை எல்லாம் வந்து எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் கூட ஒரு வாழ்க்கை முறையில் பெரிதாக வேறுபாடு இருந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த கலைஞர்கள் அவர்களுக்கு தரப்பட்ட இடம் இதெல்லாம் இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் இருந்ததை போலவேதான் அங்கும் இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஐயப்பன். நன்றி ஐயா. அடுத்த வினா ஈஸ்வரி. ஐயா வணக்கம். ஐயா உங்க மாணவி ஈஸ்வரி பேசுறேன். ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. மிக அருமையான உரையா இருந்ததுங்க ஐயா. நிறைய மாணவர்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களோட மாணவர்கள் எல்லாமே நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஐயா ஒரு கேள்வி ஐயா. நம்ம சங்கம் வைத்துதான் தமிழ் வளர்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்கங்கள் இருக்கும் போது இந்த பாணர்களும் விரலியர்களும் ஏன் இவ்வளவு துயர நிலைக்கு இவ்வளவு வறுமை நிலைக்கு மாறி இருக்காங்க? அவ்வளவு அவங்க துயரங்கள் இருக்கும் போது சங்கங்களினுடைய செயல்பாடு என்னவா இருந்தது? சங்கங்களில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா? அந்த நிலைமைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நன்றிங்கம்மா. அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு புலமைத்துவ மரபுவைத்தான் அதை பேசுகிறது. அது முச்சங்கங்களும் இருந்தனவா அல்லது ஒரு சங்கம் தானா அல்லது ஒன்று கூட இல்லையா அல்லது வெறும் சங்கம் என்பது கற்பனை தானா, இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் இருக்கின்றன. சங்கம் இருந்ததற்கான குறிப்புகள் நமக்கு வந்து ஏராளமான விஷயங்கள்ல வந்து இருந்திருக்கிறது. ஆனால் இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு எழுத்து மரபை சார்ந்ததாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் இந்த கலைஞர் பெருமக்களும் ஒரு இலக்கிய உத்தியாக இலக்கியத்திற்குள்ள கொண்டு வரப்படுறாங்க. பாணாற்றுப்படை அப்படின்னு ஒண்ணு வருது, ஆற்றுப்படை அப்படின்னு ஒண்ணு வருது. அப்போ இந்த நீங்க உள்ள வரும்போதே இந்த சங்கத்துக்குள்ள வரும்போதே அது எழுத்து மரபை தாங்கியதாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்னு, நீங்கள் இந்த கலைஞர்கள் இனக்குழு வாழ்க்கையோடவே கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கிறார்கள். இனக்குழு வாழ்க்கை தேயும் போது இந்த கலைஞர்களும் தேய்ந்து போகிறார்கள்ங்கிறத நான் வந்து என்னுடைய உரையில பல இடங்கள்ல நான் வந்து குறிப்பிட்டேன். எனவே இப்படியான வறுமை அப்படிங்கறத வந்து நீங்க வரலாற்று வழியில வள்ளல்கள் அப்படின்னு நம்ம எவ்வளவு சிறப்பாக சொல்லும் போதும் இன்னொரு பக்கம் வறுமை இருந்திருக்கிறது. கம்பன் சொல்ற மாதிரி வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் அப்படின்னு சொல்றான் இல்லையா. எங்கேயுமே வளம்னு ஒண்ணே கிடையாது. அது உட்டோப்பியன் தியரி அப்படின்னு ஒரு கற்பனாவாத அரசாக அது வந்து கம்பனால வந்து முன்வைக்கப்படுகிறது. அப்போ அந்த கோசல நாடு பத்தி சொல்றாரு. அப்போ நீங்க எங்கெல்லாம் நம்ம வந்து நிறைய வாரி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பக்கம் வறுமை இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து இந்த கொரோனாவில வந்து வாரி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நம்ம வந்து வள்ளல் தன்மையை பாராட்டுகிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இவ்வளவு திரட்சி, ஒரு பொருளியல் திரட்சி என்பது சில பேரிடம் குவிந்து கொண்டே போகிறது, இருக்க இருக்க ஏழைகளாகி போய்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இணைத்து சிந்திக்க கொடுப்பது பாராட்டுக்குரியது, மரியாதைக்குரியது. ஆனால் இப்படியான ஒரு இது இடைவெளி இருப்பதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். எனவே இந்த கலைஞர்கள் அல்லது புலவர்களும் வறுமையில வாடியிருக்கிறாங்க. புலவர்கள் எழுத்துக்கு வந்ததுனால அவங்க வந்து வளமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சில புலவர்களுக்கு வந்து புலமைக்கு தக வரிசை அறிந்து ஈதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்ன திறமை இருக்கிறதோ அதுக்குத்தான் பரிசு. எனவே இந்த கலைஞர் பெருமக்கள் ஒரு ஒரு வாழ்வியல்ல வறுமையை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னொன்னு பார்த்தா அவர்களுக்கு இவ்வளவு செய்திகள் இருக்குல்ல, இவ்வளவு வந்து வள்ளல்கள் வாரி கொடுத்திருக்கிறாங்க, ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு முறையாக ஒரு பொருளாதார நிலையை தக்க வைத்துக் கொண்டவர்களாக கலைஞர்கள் இல்லை. அதனால திருப்பி எனக்கு மனசு நோகிற விஷயம் இந்த ஊரடங்கு காலத்துல வந்து கலைஞர்கள் பல பேர், நான் காரைக்குடி நாடக நடிகர் சங்கத்தோடு, மதுரை நாடக நடிகர் சங்கத்தோடு என்று பல பேர்கிட்ட தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். என்னங்க ஏதாவது சேமிப்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த மதுரை இசை நாடகத்துல ஒரு இரவுக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிக்கிற கலைஞர்கள் இருக்காங்க. அப்போ 4000 முடிச்சுங்க, 12,120,000 ரூபாய் வந்து மாசம் சம்பாதிப்பாங்க. 30 நாள் நாடகம் இருக்கும், கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து இருக்கும்னு வச்சுங்களேன். அப்ப 6 மாசம்னா கிட்டத்தட்ட 8,00,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க, அந்த 6 மாசத்துக்கு சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் நீங்க அந்த சீசன் முடிஞ்ச உடனே கையில காசு இருக்காது.
திருப்பி கடனுக்கு தான் போவாங்க. அந்த 6 மாதமும் கடன் வாங்கிட்டு அப்புறம் வர வர வட்டி கட்டிக்கிட்டு இப்படியான ஒரு வாழ்க்கை தான். ரொம்ப அரிதான சில கலைஞர்கள் மட்டும்தான் அந்த தன்னுடைய பொருளாதார இதை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை சரியாக ஒரு ஒரு இது பண்ண முடியும். இல்லைன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த கலைஞர் கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் இருக்காருல்ல, கலெக்டரை விட அதிகம் சம்பாதிக்கிறவங்க அப்படிம்பாங்க. உண்மைதான், அந்த கலைஞர்கள் நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க அதை பாதுகாத்து வைக்காதவர்களாக இருக்கிறார்கள். இதே விஷயம் நம்முடைய சங்க கலைஞர்களிடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் அந்த கலைஞர்கள் அப்படிதான் டாக்டமாக படோடபமாக வந்து செலவு பண்ணுவாங்க. செலவு பண்றதுக்குலாம் தயங்கவே மாட்டாங்க, வந்து அழிச்சிருவாங்க காசை. அப்படியான இது வந்து சங்க இலக்கியத்திலும் சங்க காலத்திலும் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் வறுமை என்பது விதிக்கப்பட்டதாக அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நிகழ்ச்சி கொஞ்சம் நேரம் கடந்து போயிட்டு இருக்கு, விரைவாக முடித்துக்கலாம். 2 வினாக்கள் மட்டும். கே ஜி ராஜேந்திர பாபு பெங்களூர்ல இருந்து. கே ஜி ராஜேந்திர பாபு ஐயா வணக்கம். ஐயா, திருமணாற்றுப்படி எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பது ஒரு கேள்வி. கடை ஏழுவலர்கள் அத்தனை பேரும் இனக்குழு தலைவர்களாகவே இருப்பதன் காரணம் என்ன? ஒன்று, நீங்க இந்த நல்லூர் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு ஒரு நூற்றாண்டு முன்பு கிமு 1 என்று இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இரண்டாவது, இந்த கடையெழு வள்ளல்கள் இனக்குழு தலைவர்களாகவே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த இனக்குழு தலைவர்கள் தொகுதி, ஏன்னா அவர்கள் இருப்பதை பகிர்ந்திருக்கிறார்கள். நீங்க பெரிய நீங்க அந்த வள்ளல்னா வாரி வாரி கொடுக்கணுங்கிறது இல்லை, வள்ளன்மை, அந்த வள்ளன்மைங்கிற செய்தி இருக்கு பாருங்க, அது உள்ளார்ந்த அன்போடு அந்த ஈர நன்மொழி இரவளர்க்கு ஈந்த அப்படின்னு சொல்றாங்கல்ல, வந்து கேட்கிறவனுக்கு ஈர நன்மொழி மொழி, ஈரமிக்க வார்த்தைகளை பேசினான், வார்த்தைகள் வந்து அந்த அன்பை தெரிவிப்பதுங்கிறதுக்கு இல்ல. பாருங்களேன், சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கினது, என்ன அந்த அந்த பைனரி ஆப்போசிஷனை என்ன அழகா வந்து நத்தத்தினார் சொல்றாரு. சிறுவி முல்லை, சின்ன முல்லைக்கு போய் பெரிய தேரை கொடுத்தான் இல்லைங்களா. அப்போ இந்த இந்த அதே மாதிரி காண மங்கைக்கு கலிங்கம் நல்கியவன், தீந்த கனியை வந்து அவ்வைக்கு ஈந்தவன், அந்த புலவருக்கு கொடுத்தவன், இந்த இந்த பண்பு அந்த இனக்குழு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. நீங்க பேரரசுகள்லாம் வந்து வாரி கொடுத்திருக்கிறாங்க, நம்ம பார்த்தோமே 16,100 பொன்னை வந்து கடியலூர் உத்திரங்கண்ணனாருக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, நான் கொடுக்கிறேன் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுல இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது, இது வந்து ஒரு இணக்கமாக நெருக்கமாக மனதிற்கு நெருக்கமான ஒரு விஷயம் இதில் இருக்கிறது என்பது அது இனக்குழு வாழ்க்கையினுடைய தன்மை என்று நான் கருதுகிறேன். ஐயா அசோகன் துரைராஜ். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்ப நந்திக்கரம்பத்துல பாத்தீங்கன்னா, பாணரானவன் நெறிநல் துணியரை சுற்றி பரடு திறப்ப தன்னால் பல்கடை. இப்ப நான் கேட்ப வினாவுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் என்னோட வினாவை கேட்டேன். எல்லா வீட்டுக்கு சென்று பிச்சை எடுத்துதான் உண்டதாக ஒரு தகவல் நந்தி கலம்பகத்தில் வருது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அந்த அரசனிடம் சென்று வந்ததுக்கு அப்புறம் இளங்களிறு யானை மற்றும் புதிய தார் அணிந்திருக்கான், பொன்னால் அணிந்த அணி அணிகலன்கள்லாம் அணிச்சிருக்கான். அப்படி பரிசு பெற்றவன் ஏன் நீங்க சொல்றபடி குப்பை கீரை உப்பில்லாமல் கதவை தாளிட்டு சுற்றத்தாடு உண்ண காரணம் என்ன? தற்பொழுது திரைப்படத்துறையிலும் பார்த்தீர்களானால் லட்ச லட்சம் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா கடைசி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையின் காரணமாக இருப்பதாக முதல் சூப்பர் ஸ்டார் பேர் சொல்ல வரல, முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற பழங்கால நடிகர்களாகட்டும், இப்பொழுது சின்ன தம்பியில் நடித்த ஒரு நடிகராகட்டும், நீங்க அந்த கை உயர்த்தவும் தெரியல, நேரடி வினாவுக்கு வாங்க, நேரம் கடந்திருக்கும். வினா புரிகிறது, நான் பதில் சொல்லட்டுமா? அதாவது இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய, நான் பேசலாமா? ஐயா நீங்க விடை சொல்லுங்க.
ஆமா, அதாவது இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். கலைஞர்கள் உணர்வு வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாங்கெல்லாம் கூட அப்படிதான், கோபமும் வரும், வந்து பணிவும் இருக்கும், எல்லாமுமே கலந்ததாக நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை அது. எனவே வருகிற போது அள்ளி செலவு பண்றது, நீங்க தியாகராஜ பாகவதரை குறிப்பிட்டீங்க, தங்க தட்டில் சாப்பிட்டவரு, தியாகராஜ பாகவதர் போகிற ரயிலை பார்க்க மக்கள் கூடினார்கள் என்று வாழ்ந்தவரு, நம்ம 50 பெண்களுக்கு மேல வைத்து நாடக குழுவை நடத்திய நாடக பேரரசி பாலாமணி அம்மாள், மதுரை சுண்ணாம்புக்கார தெருவுல எடுத்து போட, இறந்த பிறகு எடுத்து போட ஆள் இல்லாமல் அனாதையாக செத்து கிடந்தார் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கலைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக நான் பார்க்கிறேன். எனவே அதைத்தான் நாங்கள் நடிகர் சங்கங்களில் வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய இந்த வருமானத்தை வந்து ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நடிகர் சங்கங்களுக்கு நாங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இது அது ஒரு பண்பாகவே இருக்கு. ஒண்ணு, இந்த பாணன் வறுமையில் வாடினான், நீ போய் வள்ளலை பார்த்து பாடினால் உனக்கு வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி கிடைத்தாலும் மிக சீக்கிரமாகவே அதை தொலைத்து கட்டி விடுவார்கள் என்பது கலைத்துறையினருடைய பண்பாக இருக்கிறது நண்பரே. இதை சமகாலமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் நிச்சயமாக மாற வேண்டும். நன்றி. பார்வையாளர்கள் சொல்றோம், ஐயாவுடைய எண் நாங்க பதிவிடுறோம், நீங்க தனிப்பட்ட முறையில் ஐயாட்ட பேசி சில ஐயங்களை தெரிந்து கொள்ளலாம். நாம என்ன பயிற்சி என்பதால உலகளவிலிருந்து நண்பர்கள் கலந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம 1.5 மணி நேரம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அது மிக சரியாக இருக்கும். இத்தனை நாட்கள் அதை பின்பற்றி வந்திருக்கிறோம். இப்பொழுது ஐயா மோகன் காந்தி ஐயா, வேற ஏதாவது வினாக்கள், எழுத்து மூலமான முக்கிய செய்திகள் ஏதாவது இருக்கா? ஐயா, எல்லா கேள்விகளும் வந்து கிட்டத்தட்ட பார்வையாளர்களே கேட்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு 5-6 கேள்விகள் இருக்கு. நான் சொல்லிட்டு பேசுறீங்களா ஐயா? சொல்லுங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். மிக அருமையான உரை, திருப்பனாற்று படையை பற்றி அற்புதமாக உரை நிகழ்த்தினார் ஐயா அவர்கள். நல்லூர் நத்தத்தனார் பாடிய இந்த பாடல், கடியலூர் ஊர்த்திரங்கண்ணனார், இந்த மாதிரி பல புலவர்களை உள்ளே எடுத்துக்கொண்டு வந்து அவர்களோடு ஒப்பிட்டு அருமையான முடிப்பாக இருந்தது. குறிப்பாக ஒப்பிட்டு நோக்கில் இருந்தது. சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரையிலும் கலைஞர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். அந்த விரலியாகட்டும், இப்ப இருக்கக்கூடிய நாடக நடிகைகள் ஆகட்டும், ராஜபாட் நடிகர்கள், அப்ப இருந்த பாணர்கள் என்று அருமையாக ஐயாவுடைய உரை இருந்தது. குறிப்பாக இந்த பகுதி வந்து திண்டிவனம் பகுதியை மையப்படுத்தி இருந்த ஒரு காரணத்தினால், நல்லூர் நத்தத்தனார், கிடங்கில் கோமான், அவனை பத்தி பாடுறாங்க. இப்போ இந்த வட தமிழகத்துக்கே உரிய சில பகுதிகள் நாடகத்துறைக்கும் கூத்துக்கும் பெயர் பெற்ற இடங்களாக இருக்கின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை, செஞ்சி, திண்டிவனம், குறிசை போன்ற பகுதிகள் எல்லாமே இன்றைக்கும் கூத்து கலைஞர்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. அதுல ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கிறது. அது திருமுருகா ஆற்றுப்படை தவிர்த்து இருக்கக்கூடிய 4 ஆற்றுப்படை நூல்களில் 3 இந்த தொண்டை மண்டல பகுதிகளில் தான் பாடப்பட்டிருக்கிறது. அதிலும் அரசர்களை அவை புகழ்வதாக இருந்தாலும் கூட கூத்தர்கள், பாணர்கள், விரலியர்கள் இவர்களுடைய வாழ்வியலை அற்புதமாக எடுத்துரைக்கிறது. கூத்தரும் பாணரும் குறுநரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறி சென்று பயனெதி சொன்ன பக்கமும் குல்காப்பிய நூற்பா. மிக அழகாக இந்த கூத்து கலைஞர்கள் யார், இவர்களை வழி நடத்தக்கூடிய அந்த கூத்து கலைஞர்கள் எவ்வாறு அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள், அந்த ஆற்றுப்படுத்தலுக்கு இலக்கணமாக எப்படி இந்த சிறுபான்மையாற்று படை இருந்தது, இதை ஐயா அவர்கள் அந்த அவருடைய வறுமையில் இருந்து ஓடிட்டு அற்புதமாக நமக்கு காட்டினார்கள். இந்த வேளையில் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் குழு சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முறையாக நன்றி உரை நவில எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு ஐயா தமிழியலன் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அளிக்கிறேன். நான் அந்த நன்றி உரைக்கு முன்பாக இந்த
இந்த வாய்ப்பினை பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் பங்கேற்று பேசிய இந்த உரை தொடரில் அறிவிலும் அனுபவத்திலும் சிறியவனாகிய என்னையும் அழைத்து ஒரு ஒரு கலைஞனாக என்னை அழைத்து இந்த பகிர்வை செய்ய சொன்ன அருமை அண்ணன் வாமுசி ஆண்டவர் அவர்களுக்கும் மோகன்காந்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வாமுசி ஆண்டவர் ஐயா முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? நண்பர்களே, திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ் முதுகலை மற்றும் ஆய்வுத்துறை மற்றும் மலேசியாவினுடைய பன்னாட்டு தமிழ் கல்வியாளர் பேரவை இணைந்து நடத்துகிற பன்னாட்டு இணைய வழி பயிலரங்க நிகழ்வில் 7 நாட்கள் பயிலரங்கத்தினுடைய 5வது 6வது நாள் நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். சங்க இலக்கிய மரபுகள் 10 பாட்டு என்ற தலைப்பில் இந்த பயிலரங்கம் நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரிந்ததே. இன்றைக்கு நவீன நாடக கலையினுடைய காவலராக இருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் கி. பார்த்திபராஜா அவர்கள் சிறுபான்மையினர் படை வழி பாணர் வாழ்வியல் என்ற தலைப்பில் மிக அரிய செய்திகளை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். சங்ககாலம் தொட்டு அவர்கள் இயங்கி வருகிற அந்த முறையும் எழுத்து இலக்கியம் முன்னிறுத்தப்பட்டு அரசவைகளிலே இடம்பெறுகிற போது கூத்தர்களும் விரலியர்களும் பாணர்களும் பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையும் அவர்களை சிற்றரசர்களும் கடையேழு வள்ளல்களும் தூக்கி பிடித்த செய்திகளையும் அந்த நூலிலிருந்து மிக நுணுக்கமான செய்திகளை ஐயா அவைக்கு வழங்கியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக வினாக்கள் வழியாக நாம் பெற்றிருக்கிற விடைகள் தமிழ் இலக்கியம் குறித்த ஒரு ஒட்டுமொத்த பார்வையையும் பகிர்தலையும் நமக்கு வழங்கியிருக்கின்றன. ஐயா முனைவர் கி. பார்த்திபராஜா அவர்களுக்கு ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிற வாமுசி ஆண்டவர், முனைவர் மோகன் காந்தி, தமிழியலன் ஆகிய நான் மூவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சார்பாகவும் நன்றி. நாளை இந்த பயிலரங்கத்தினுடைய நிறைவு நாளில் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற முனைவர் க. மோகன் காந்தி அவர்கள் பட்டினப்பாலை நவிலும் வேளாண்மையும் வாணிகமும் என்ற தலைப்பிலே நம்மிடத்திலே உரையாற்றுவதற்கும் ஐயங்கள் கலைவதற்கும் வருகிற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை குறித்த அறிவிப்புடன் இன்றைய நாள் இனிதாக அமைந்திருக்கிறது. பயிலரங்கினுடைய 6வது நாளை உங்களது ஒத்துழைப்போடும் பார்வையாளர்கள் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா முடிச்சுக்கலாம். நன்றிங்கய்யா. ஐயா ஆண்டவர் ஐயா முடிச்சிடுறீங்க. மோகன் காந்தி முடிச்சிரு. நன்றிங்கய்யா.